காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மூணு டெக்கேட், 30-34 வருஷத்துக்கு மேல ஆச்சு நம்ம எஜுகேஷன் பாலிசியை ரீவிசிட் பண்ணி. இந்த ஸ்லைடே நான் கவர்மெண்டோட வெப்சைட்ல இருந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன். ஸோ இந்த ஸ்லைடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அவைலபிள், யாருக்குனாச்சும் வேணும்னா நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு அனுப்புறோம். ஃபார்ம் ஃபில் பண்றப்ப நாங்கள் உங்களுக்கு அனுப்புறோம். ஏன்னா யாருக்கு நாங்கள் அனுப்புறோம், என்ன புரியுதுன்னு எங்களுக்கும் கொஞ்சம் தெரியணும். அதனால கண்டிப்பாக நீங்க இந்த செஷன் முடியறப்ப இல்லை நடுவில் ஃபார்ம் உங்களுக்கு இதில் கொடுப்பாங்க, சாட் பாக்ஸில் கொடுப்பாங்க, அதை நீங்க பார்த்துட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. இன்னைக்கு ஃபார்ம் ஃபில் பண்றவங்களுக்கு சர்டிபிகேட்டும் இருக்கு. யார் ஃபார்ம் ஃபில் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சர்டிபிகேட். ஏன்னா இப்போ நாங்கள் என்ன பண்றோம்னா, என்இபியை பேரண்டிங்க்கு டீச்சர்ஸுக்கு வார வாரம் நான் எடுக்க போறேன். என்இபியில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சத்தை எடுத்து, ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட்டு, அந்த டாக்குமெண்ட்டை நாங்கள் என்ன பண்றோம்னா உங்களுக்காக படிச்சு மெயினாக பேரண்ட்ஸுக்கு இதை புரிய வைக்கணுன்றது தான் என்னோட அப்ஜெக்டிவ். என்ன காரணம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் சில பாலிசிஸ் கொண்டு வந்துடுறாங்க, ஸ்கூல்ஸ் அதை தெரிஞ்சுக்கிட்டு மெதுவாக டீச்சர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்றாங்க, பட் பேரண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது என்ன மாற்றங்கள் வந்திருக்குன்ட்டு. அதனால யாருக்கு பாதிப்புனா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் பாதிப்பு. ஸோ அதனால தான் நான் இந்த பேரண்டிங் ஆன் நியூ எஜுகேஷன் பாலிசியை தொடர்ந்து உங்களோட நான் இதை பேசிக்கிட்டே வருவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அல்ல நேஷனல் பாலிசி என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நிறைய விஷயத்துல இது ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். இது லேட்டாக வந்திருந்தாலும் உண்மையாலுமே ஒரு கரெக்டான டைமுக்கு இது வந்திருக்குன்னு அர்த்தம். எப்பயுமே ஒரு பாலிசி வரும்பொழுது நிறைகள் இருக்கும், குறைகள் இருக்கும். நம்ம இந்த குறைகளை பற்றி பெருசாக பேச வேண்டாம். ஏன்னா குறைகளை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம்னா இதோட முக்கியமான சாராம்சம் போயிடும். அதனால நம்ம பேச போறதே ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளுக்கு நடந்திருக்கு. அது 30 வருஷத்துக்கு அப்புறம் நடந்திருக்கிறப்ப அதை ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கணும். அது எதுல நடந்திருக்கு, எஜுகேஷன்ல நடந்திருக்கு. இப்ப தொழில்துறையில நடக்குது அப்படின்னா இமீடியட்டா எல்லாருமே பார்ப்போம், ஏன்னா அந்த சம்பாத்தியம் இருக்கு. பட் இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அடிப்படை இதுதான் ஆதாரம். ஒரு எஜுகேஷன் தான் ஒரு ஆதாரம், அதுவும் வளரும் நாடு இந்தியா வந்து அடுத்த ஒரு வல்லரசு ஆகும் போது நம்ம குழந்தைங்கள்லாம் நிறைய புது விஷயங்களை கத்துக்க போறாங்க அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற நம்ம இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை புரிஞ்சுக்கிறோமா அப்படின்றது தான் இது. ஸோ இது மெயினா பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இது பார்ட் 1. ஸோ ஃபார்ம் சாட் பாக்ஸ்ல வரும், அதை ஃபில் பண்றவங்களுக்கு உங்களுக்கு இந்த பிபிடியும் கிடைக்கும் பிளஸ் சர்டிபிகேட்டும் கிடைக்கும். இது நான் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஒரு 10 பார்ட்டாக பண்ண போகிறேன். ஸோ அதனால கண்டினியூஸாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்குறோம். அப்படின்னா எஜுகேஷன் மாத்துறாங்க, ஒரு புதுசாக சில விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னா என்ன மாற்றிருக்காங்க, யாருனாச்சும் பேரண்ட்ஸ்க்கு தெரியுமா? தெரியுன்றவங்கெல்லாம் கொஞ்சம் இப்படி அந்த தம்ஸ் அப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒன்று தம்ஸ் அப் போடலாம், இல்லைன்னா சாட் பாக்ஸில் எஸ் அப்படின்றது போடலாம். உங்களுக்கு இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பற்றி நான் படிச்சிருக்கேன் சார், எனக்கு தெரியும் அப்படின்றவங்க ஒன்று தம்ஸ் அப் போடலாம், இல்லை எஸ்ன்னு போடலாம். வெரி குட். கவிதான்றவங்களுக்கு தெரியும்னு போட்டிருக்காங்க, நல்ல விஷயம், அவங்கள நான் வாழ்த்துறேன். ஏன்னா அப்பனா அவங்க அதை பார்த்துருக்காங்க, அந்த பார்த்துருக்கும் பொழுது இதில் பாசிட்டிவான விஷயம் அவங்களுக்கு தெரியும். சரி, நோ கொஞ்சம் வருது, எஸ் வருது. தெரியும்னு சொல்றவங்கலாம் என்ன தெரியும்னு கொஞ்சம் எனக்கு உங்க பாயிண்ட்ஸையும் போட்டுக்கிட்டே வாங்க, என்ன உங்களுக்கு தெரியும், ஏன்னா அது ஒன்றுமே மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துருப்பேன் என்னோட 25 இயர்ஸில் நான் எஜுகேஷனை பார்த்ததையும் பாருங்க. இந்த ஃபார்ம் ஒன்று சாட் பாக்ஸில் இருக்கு, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, ஃபில் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் டுடேஸ் ப்ரோக்ராம் அண்ட் பிபிடி கிடைக்கும். ஓகே, நோ வந்து கொஞ்சம் அதிகமாக வருது, இது எதிர்பார்த்தது தான்.
சோ அதுக்காக தான் இந்த ஒரு சீரிஸ் ஆஃப் என்இபியை வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ 30-34 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டாக்குமெண்ட் வருதுன்றப்ப அது எதுல வந்திருக்கு, எஜுகேஷன்ல வந்திருக்கு. இது ஒரு எக்ஸைட்மெண்ட், எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட். ஏன்னா இதெல்லாம் வரணும் அப்படின்ட்டு நான் நிறைய மேடைகள்ல பேசியிருக்கேன், நான் இந்த மாதிரி மாற்றங்கள் வரணும். நானும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன். சொல்ல போனா இந்த எஜுகேஷன் பாலிசி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே என்னோட நான் ஆரம்பிச்ச ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டேல இருந்தே இதெல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என்னைக்குமே நம்ம ஒரு எஜுகேஷனை எவ்வளோ ஃபோர் சி பண்றோம் அப்படின்றது முக்கியம். ஃபோர் சினா என்னங்க, நம்மளுக்கு எஜுகேஷன் எவ்வளோ நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு த பெஸ்ட்டை கொடுக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா. அந்த பெஸ்ட் கொடுக்கும் பொழுது தான் என்ன இருக்கும், நம்ம குழந்தைங்களோட நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் கூட இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில். எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜாக ஒரு பேரண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 30,000-5,00,000-6,00,000 வரைக்கும் எஜுகேஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. அது ஸ்கூலை பொறுத்து இருக்கு. மினிமம் 30,000, மேக்சிமம் 5 லாக்ஸ் வரைக்கும் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்போ அவ்வளோ தூரம் நம்ம பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன தெரியணும், த குவாலிட்டி எஜுகேஷன், நம்ம கொடுக்குற அந்த ஒரு காசுக்கு ஒரு குவாலிட்டியாக நம்ம குழந்தைங்க படித்து வெளியே வரப்போ தான் அந்த ஸ்கில் கேப் எல்லாமே இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குன்ற ஒரு விஷயத்த பார்க்கணும். ஓகே, அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்ன சார் அப்படி மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா, சில விஷயங்கள்லாம் ஏற்கனவே இருந்ததை திருப்பி ரீவிசிட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 1970-1980 இருந்ததை ரீவிசிட் பண்ணி ஓகே இதை மீண்டும் கொண்டு வந்தது நல்லது அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கு உண்மையாலுமே வரவேற்க தரணும். அப்போ இந்த எஜுகேஷன் பாலிசிக்குன்னு ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கமிட்டி யாரு, கஸ்தூரி ரங்கன். கஸ்தூரி ரங்கன் நம்ம ISRO எக்ஸ் சேர்மன். ஓகே, அவரை தான் இந்த கமிட்டி ஹெட்டாக போட்டாங்க. பிளஸ் இந்த கமிட்டி ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2 இயர்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணி தே சப்மிட்டட் அ ரிப்போர்ட். இப்படிலாம் நம்ம எஜுகேஷன் பாலிசி ஸ்கூலில் எப்படி மாற்றணும், காலேஜில் எப்படி மாற்றணும். நான் இன்னைக்கு காலேஜை பற்றிலாம் பேச போகிறதில்ல, ஒன்லி ஸ்கூல் ஏரியாவை பற்றி தான் பேச போகிறேன். அப்படி என்ன மாற்றங்கள், ஸோ என்இபியோட கீ பிரின்சிபல்ஸ் பாருங்கள், இங்கிலீஷில் இருக்கு, நான் அப்படியே உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். ரெஸ்பெக்ட் டைவர்சிட்டி அண்ட் லோக்கல் கான்டெக்ஸ்ட் அப்படின்றாங்க. இப்போ எல்லாருமே இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும்னு ஆசை வந்தனால நம்ம குழந்தைங்களை எல்லாத்துலேயும் இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு போய் சேர்த்தணும். ஓகே, இதில் நடந்த ஒரு சின்ன கேப் என்னவா இருந்துச்சுன்னா, அப்பா அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியல, குழந்தைங்க இங்கிலீஷில் படிக்க ஆரம்பித்தாங்க, தமிழ் அப்போ லோக்கல் லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக ஆணுச்சு, அப்போ குழந்தைங்க வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் படித்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருந்தது. இதில் 60-70% ஆஃப் த குழந்தைங்களுக்கு கேப் உழுவ ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா வீட்டில் இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது அப்பா அம்மாவோட என்ன பண்ண முடியலன்னா, ஒரு டைமுக்கு மேலே இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ஏன்னா அப்பா அம்மா நிறைய பேர் படிக்காமல் இருந்தாங்க. ஈவன் படித்த பேரண்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு சிரமப்பட்டாங்க. அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம டைவர்சிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணணும். டைவர்சிட்டினா என்ன, நம்ம இந்தியாவே என்ன சொல்கிறோம், யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. பல கலாச்சாரம் இருக்குது, அந்த கலாச்சாரத்தை நம்ம மதிக்கணும். லாங்குவேஜஸ் நிறையா இருக்குது, லாங்குவேஜஸை மதிக்கணும். லோக்கல் கான்டெக்ஸ்ட்டை குழந்தைங்களுக்கு கனெக்ட் பண்ணணும். நம்ம நேரம் என்ன பண்ணிடுறோன்னா, எல்லாம் வெளிநாட்டை பற்றி பேசுகிறோம். இந்த லோக்கல் கனெக்ட், இப்போ நான் இதை வந்து எங்கள் குழந்தைகிட்ட கேட்பேன், முதல்ல அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பாடத்திட்டத்தில் இருக்கான்னு கேட்பேன். இது ஸ்கூல் வந்து உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை பேரண்ட்டே என்ன சொல்லுவாங்க, சார் சிலபஸ்ல புக்கில் அப்படி இல்லையே சார்ன்னுவாங்க. எடுத்தோன்னா அப்படிதான் வரும், சார் புக்கில் இது இல்லையே சார்ன்னுவாங்க. சரிங்க, புக் இல்லை, அப்போ என்ன பண்ணலாம், அடுத்தது யார் முயற்சி எடுக்கணும், ஸோ ஸ்கூல் முயற்சி எடுக்கணும், இல்லைன்னா பேரண்ட் தான் முயற்சி எடுக்கணும். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, லோக்கல் கான்டெக்ஸ்ட் அப்படின்றப்ப சேலத்துக்கு திருச்சிக்கு அந்தந்த ஊருக்குன்ற ஒரு லோக்கல் கனெக்ட் இருக்கு. அங்கே நடக்கக்கூடிய கலாச்சாரம் இருக்குது, அங்கே நடக்கக்கூடிய விழாக்கள் இருக்குது, அங்கே நடக்கக்கூடிய சில
உணவு செய்யற விதங்கள் இருக்கு, ட்ரெஸ் இருக்கு, எல்லாமே லோக்கல் கனெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சுமதி மேம் கையை எதுக்கு தூக்கி இருக்கீங்க, ஏதோ பேசணுமா நீங்க? இப்போதைக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க என்னன்றத சாட் பாக்ஸ் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கை தூக்கி இருக்கீங்க, என்ன ரீசன் எனக்கு தெரியல. சோ இப்ப ஜாயின் பண்ணிட்டு இருக்கவங்க உங்களுக்கு பாருங்க, சாட் பாக்ஸ்ல ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிருங்க. யாரெல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த பிபிடியும் இன்னைக்கு நீங்க அட்டன் பண்ற சர்டிபிகேட்டும் உங்களுக்கு வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ஐபியை பத்தி நான் ஒரு 10 வாரம் எடுக்க போறேன். 10 வாரம் பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் இது ஏன் புரிஞ்சுக்கணும், ஏன்னா என்ஐபி உடனே இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்கு நம்ம கொண்டு வந்துட்டாலும் இட்ஸ் கோயிங் டு டேக் அ டைம். ஏன்னா ஃப்ரேம் ஒர்க் போட்டிருக்காங்க, இந்த வருஷத்துக்குள்ள இதெல்லாம் முழுமையடையணும்ட்டு. ஏன்னா அது வரைக்கும் பேரண்ட் அவேர்னஸ் கொடுக்கணும், ஸ்கூல் ஷுட் கெட் ரெடி, டீச்சர்ஸ் ட்ரைனிங் நடக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பில்ட் பண்ணணும், இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்ப இந்த லோக்கல் கனெக்ட். இப்ப நான் சேலத்தை வச்சு பேசுறேன், ஏன்னா நான் சேலத்துல இருக்கேன் இல்லையா. இப்ப நான் குழந்தைகிட்ட கேட்போம், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இருக்க குழந்தைகிட்ட போய் இப்ப கேட்டீங்கன்னா அமெரிக்காவை பத்தி பேசுவாங்க, யூரோப்பை பத்தி பேசுவாங்க, மற்ற கண்ட்ரி எல்லாம் பத்தி பேசுவாங்க. நம்ம ஊரு பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னா அது பேச தெரியாது. நம்ம ஊரை பத்தி பேச தெரியும்னா பேச தெரியாது. அப்ப என்ன இருக்கும், ஒரு டிஸ்கனெக்ட் அங்கேயே நடக்குது. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம இருக்கிற ஏரியாவை ஒரு டிஸ்கனெக்ட் ஆகுது. இதுதான் இந்த லோக்கல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்றது. அப்ப பாடத்திட்டம் எதை நோக்கி கொஞ்சம் நம்ம ரீடிசைன் பண்ணணும்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அறிமுகப்படுத்துறோமா, இது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் எப்பயுமே எம்பசைஸ் பண்ணுவேன். இப்ப சேலத்துல ஒரு அஸ்தம்பட்டி இருக்குன்னா, சேலத்துல ஒரு லேக் இருக்குன்னா, சேலத்துல வந்து ஏற்காடு இருக்குன்னா, மேட்டூர் டேம் இருக்குன்னா, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும் மொழிய, மீதி விஷயங்களை கனெக்ட் பண்ற மாதிரி எங்கேயுமே இருக்காது. இந்த லோக்கல் கான்டெக்ஸ்டே இருக்காது குழந்தைங்களுக்கு. அப்ப அந்த லோக்கல் கான்டெக்ஸ்ட் இல்லாதனாலேயே குழந்தைங்க என்ன மிஸ் பண்றாங்கன்னா, அந்த ஊர்ல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்காம மிஸ் பண்றாங்க. கடைசியில இது ஜிகேன்னு தள்ளிடுறோம். இத நான் சேலத்துல ஒரு ஸ்கூல், நான் ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ்ல இருந்து நீங்க அட்டன் பண்றதுனால அந்த ஸ்கூல் பேரை நான் சொல்ல, பட் அந்த ஸ்கூலை நான் வரவேற்பேன். ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்கூல் என்ன பண்ணாங்கன்னா, பாடத்திட்டத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, நான் சொல்ற மாதிரி அந்த லோக்கல் கான்டெக்ஸ்ட டச் பண்ணி அவங்களே புக் எழுதினாங்க. அந்த ஸ்கூலே என்ன பண்ணுச்சுன்னா, டீச்சர்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி அவங்களே அதை டைப் பண்ணி அந்த புக்கை வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. என்டையர் உங்க இவிஎஸ் இருக்கு பாத்தீங்களா, என்டையர் இவிஎஸ் அந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட என்ன பண்ணிருந்தாங்கன்னா, லோக்கல் கான்டெக்ஸ்ட டச் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுல ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, அந்த புக்ல இன்னொன்னு சோசியல் சயின்ஸ் சொல்லி தரும் பொழுது, கரெக்டா ஜூன் மாசம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்ப அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜூன் மாசம் எடுத்த உடனே என்ன பண்டிகை வரும் சொல்லுங்க பாக்கலாம். ஜூன் ஆரம்பிச்ச உடனே என்ன பண்டிகை வரும் ஞாபகம் வருதான்னு பாக்கலாம். ஜூன் மாசம் ஸ்கூல் ஆரம்பிச்ச உடனே வர முதல் பண்டிகை என்னவா இருக்கும், எத்தனை பேர் டக்குன்னு பதில் சொல்றீங்கன்னு பாப்போம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், ஏன்னா குழந்தைங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பண்டிகையை நோக்கிதான் நம்ம வாழ்க்கையே போகுது. இதை நீங்க எல்லாம் ஏத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பண்டிகை வந்தவுடனே என்ன ஆகும், ஒரு லீவ் வேணும், ஒரு ஹாலிடே வரப்போகுது அப்படின்வாங்க. எனக்கெல்லாம் தெரிஞ்சு நாங்க எல்லாம் எடுத்த உடனே கேலண்டர் அதுக்கு தான் பார்ப்போம், எப்பெல்லாம் லீவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல பாக்குறது இருக்கு. ஏன்னா தெர் ஆர் நேஷனல் ஃபெஸ்டிவல் இருக்கும், தெர் ஆர் லோக்கல் ஃபெஸ்டிவல் இருக்கும். சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஃபெஸ்டிவல் ஒன்று இருக்கு, தேங்காய் சுடுற ஒரு டே இருக்கு, அதுக்கு லீவ் விடுவாங்க. இன்னொன்னு எங்க குகை அப்படின்ற ஒரு இடத்துல மாரியம்மன் ஃபெஸ்டிவல் இருக்கு, அதுக்கு லீவ் விடுவாங்க. இது வெறும் சேலத்துல மட்டும்தான் லீவ் விடுவாங்க, வேற எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் லீவ் விட மாட்டாங்க. ஏன்னா திஸ் இஸ் கனெக்டட் டு த லோக்கல் கான்டெக்ஸ்ட், லோக்கல் கான்டெக்ஸ்ட், புரியுதுங்களா? அப்ப இந்த ஸ்கூல் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, அந்த பண்டிகையை நோக்கி சோசியல் சயின்ஸ் மூவ் ஆகும். சூப்பரா இருக்கும் அந்த புக்கு படிக்கிறதுக்கே, அவ்வளவு அழகா இருக்கும்.
அந்த ஜூன் மாசம் வந்த உடனே ஸ்டார்டிங் எடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன், ரம்ஜான் ஆரம்பிக்குமா? அந்த கேள்வி கேட்டா யாரும் பதில் சொல்ல. ஜூன் மாசம் என்ன ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கும்? குழந்தைங்க உள்ள வந்த உடனே இப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சோசியல் சயின்ஸை படிக்கும் பொழுது கலாச்சார ரீதியாகவும், ஏன்னா சோசியல் சயின்ஸ்ன்றதே கலாச்சார ரீதியாக சொல்லி தரதுதான், அதான் ஹிஸ்டரி, தென் யூ கெட் இன் டு ஜியோகிராஃபி ஆஃப் இட் லைக். ஓகே, ஸோ இதுதான் கரிக்குலம் அண்ட் பெடகாகியில இந்த மாதிரி கனெக்டா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, இன்னைக்கு டைவர்சிட்டி ஜாஸ்தி இருக்கு, ஒவ்வொரு ஊர்லயும் அந்தந்த கலாச்சாரம், ஒரு கலாச்சார ரீதியான மக்கள் மட்டும் அந்த அட்மிஷனுக்கு வர போறது இல்லை, வெவ்வேறு கலாச்சாரத்துல இருந்து வரும்பொழுது எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றத ஒண்ணு கொண்டு வராங்க. இதை நோக்கி என்ன நடக்க போகுதுன்னா, கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் நடக்க போகுது, பெடகாகி அதுக்கு தகுந்த மாதிரி தயாரிச்சு அதை டீச்சர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ண போறாங்க, அதுக்கப்புறம் இது பேஸ்டா வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரெஸ்பெக்டிங் ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன். இந்த இன்க்ளூஷன்றது இன்னைக்கு ஒரு நிறைய இதுக்காக போராடின காலம் இருக்கு. இன்க்ளூஷன்ல என்ன சொல்றோம், டிசபிலிட்டி குழந்தைங்க. இன்க்ளூஷன்னாவே என்னங்க, எல்லா உலகமும் இன்க்ளூஷன்ல தான் இருக்கு, சொசைட்டியே இன்க்ளூஷன் தான், வெவ்வேறு ஜாதி மதத்துல இருக்கவங்க ஒன்னா இருக்கும் இல்லைங்களா, அதுவே ஒரு இன்க்ளூஷன் தான். இன்னைக்கு தேர்ட் ஜெண்டர் நம்ம அக்செப்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்கோம், மிகப்பெரிய சேஞ்ச், அது ஒரு இன்க்ளூஷன். டிசபிலிட்டின்றது இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு டிசபிலிட்டி தான் பார்த்தோம். ஓகே, காது கேட்காதவங்க, கண்ணு தெரியாதவங்க, மூளை வளர்ச்சி குழந்தைங்க, பிசிக்கலி ஹேண்டிகேப், அப்புறம் மசில் டிஸ்ட்ராஃபிஸ் தெரிஞ்சுக்கோங்க. அஞ்சே அஞ்சு டிசபிலிட்டி தான் 2016 வரைக்கும் பார்த்தோம். இப்ப 21 டிசபிலிட்டி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த 21 டிசபிலிட்டி உள்ள குழந்தைங்க ஒரு ஸ்கூலுக்குள்ள இருக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? இவ்வளோ நாள் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி கூட நம்மளால என்ன பண்ண முடியலன்னா, ஸ்கூலுக்குள்ள இந்த குழந்தைங்களை வச்சுக்கல. ஸோ அப்ப என்ன சொல்றோம், ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன் கண்டிப்பா இருக்கணும், எல்லா குழந்தைங்களும் ஒரு ஸ்கூலுக்குள்ள வரணும், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணணும், அதுக்கான கரிக்குலம் இருக்கணும். இப்ப எல்லா குழந்தைங்களும் ஒரே கிளாஸ் ரூம்ல இருக்கிறது சாத்தியமா சார்? இது யாரோட மைண்ட் செட்னா, பேரண்டோட மைண்ட் செட். ஸ்கூல் ரெடியா கூட இருக்கும், ஆனா நிறைய நேரம் பேரண்ட்ஸ் தான் ரெடியா இருக்கிறது இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சில டிசபிலிட்டி 4%, சில டிசபிலிட்டி 10%. அப்ப 4 to 10%னா இந்தியால ஒரு 30 கோடி குழந்தைங்க இருக்காங்கன்னா 3 கோடி குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு மைனர் டிசபிலிட்டி இருக்க போகுது. இப்ப இவங்களெல்லாம் விட்டுறலாமா? இவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் ஸ்கூல்னு சொல்லி தனியாவே வச்சுக்கிட்டு இருக்கலாமா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு குழந்தைய எக்ஸ்க்ளூட் பண்றீங்க, தட் இஸ் எக்ஸ்க்ளூஷன், அது நடக்கக்கூடாது. இன்க்ளூஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு இன்க்ளூஷன் சொல்லி தரலன்னா, பெரிய வயசு வரும்பொழுது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது இல்லை, இவங்களை கொண்டு போய் தள்ளிடலாம் அப்படின்வாங்க. இப்ப இந்தியாவில இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை என்னன்னு சொல்றேன் பாருங்க, ஓல்ட் ஏஜ் ஜாஸ்தி ஆயிரும். 2030-35லாம் ஓல்ட் ஏஜ் பீப்புள் நிறைய வந்துருவாங்க. அப்ப ஓல்ட் ஏஜ் ஹோம் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுறலாமா எல்லா அம்மா அப்பதையும்? அப்ப அது இன்க்ளூஷன் இல்லை, அது எக்ஸ்க்ளூஷன். அப்ப குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல மறக்கிறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஈக்விட்டி இன்க்ளூஷன்ஸ். இது கொண்டு வரோம், இதை ரொம்ப அழகா ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறாங்க, இதுக்கான ட்ரைனிங் நடக்க போகுது, இதுக்கு டீச்சர்ஸ்க்கு தான் நிறைய ட்ரைனிங் நடக்க போகுது. ஏன்னா டீச்சர்ஸ் வந்து இது வரைக்கும் பிஎட்ல என்ன பண்ணாங்கன்னா, எப்படி சொல்லித்தரணும்னு தான் கத்துக்கிட்டாங்க, ஒரு கிளாஸ் ரூம்ல எப்படி கிளாஸ் எடுக்கணும்னு தான் கத்துக்கிட்டாங்களுடைய. ஒரு கிளாஸ் ரூம்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குழந்தைங்க இருக்கணும்னா, அவங்களுக்கு என்ன மாதிரி பாடத்திட்டம் இருக்கணும், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ், டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கணும், ஒரு கிளாஸ் ரூமை எப்படி பிரிச்சு ஜோனா வைக்கணும், ஜோன் நல்லா சிங்கப்பூர், நல்லா சிங்கப்பூர், மலேசியா, இந்த கண்ட்ரிக்கு எல்லாம் நான் டிராவல் பண்ணியிருக்கப்ப அங்க இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க, பேஸ் பண்ணிருக்காங்க, கிளாஸ் ரூமே எப்படி பிரிச்சு இன்க்ளூஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்திருக்கேன். பிளஸ் நான் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு 10 வருஷம் என்ன பண்ணிருக்கேன்னா, இன்க்ளூஷனை எவ்வளவு தூரம் உள்ள கொண்டு வரணும்ன்றதுக்காக நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எஸ்எஸ்ஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ரிசோர்ஸ் பர்சனா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, சில வெளிநாடுகள்ல எவ்வளவு இதை தாண்டி நான் படிச்சிருக்கேன், நார்வேல எப்படி இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கால எப்படி இருக்கு, சவுத் அமெரிக்கால எப்படி இருக்கு,
கொரியால எப்படி இருக்கு, ஜப்பான்ல எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம மாடல் ஸ்டடி பண்றோம். ஸோ இமீடியட்டா அந்த மாடல் அப்படியே காப்பி பண்ண முடியாது, ஏன்னா அவங்க அந்தந்த ஊருக்குன்னு வச்சிருக்காங்க. பட் இன்க்ளூஷன் எல்லா உலகத்திலையும் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இது என் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி தூக்கி போட முடியாது. ஸோ இதுக்கு ஸ்ட்ராங்கா இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில கொடுக்குறாங்க. அப்ப டீச்சர்ஸ் என்ன பண்ணணும்னா பர்சனல் டெவலப்மெண்ட் சர்டிபிகேஷன் இனிமேல் நிறைய வாங்கணும். ஸோ நாங்க இங்க நான் டிசபிலிட்டிக்குன்னு தனியா சர்டிபிகேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ட்ரீம் ஃபில் அகாடமியில என்ன பண்ண போறோம்னா டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் பர்சனல் டெவலப்மெண்ட் சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ்ன்னு உள்ள கொண்டு வரோம். அதுதான் ரொம்ப முக்கியம், எந்தெந்த ஏரியால நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கணும். அப்ப பண்ணப்புறம்தான் உங்க குழந்தைங்க எப்படி இம்ப்ரூவ் ஆகுறாங்கன்னு தெரியும். வெரி குட். அடுத்தது என்இபி ல என்ன சொல்றாங்க, கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்ன்றாங்க. இவ்வளோ நாள் குழந்தைங்களுக்கும் கம்யூனிட்டிக்கும் ஒரு பெரிய டிஸ்கனெக்ட் இருக்கு, பெரிய டிஸ்கனெக்ட் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ நான் நடத்திட்டு இருக்க ஸ்கூல்ல ஒரு கிராமத்துல நாங்கள் இருக்கோம். அதனால அந்த ஸ்கூல்ல என்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எங்க ஸ்கூல் வந்து புரியவே புரியாது, கிராமத்துல இருக்கனால அவங்களுக்கு நாங்கள் என்ன நடத்துறோமே புரியாது, என்ன மாதிரி ஸ்கூல்னே தெரியாது. அதனால அவங்க என்னெல்லாம் வாய்க்கு வருது அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல் ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல்னு சொல்லுவேன். அவங்க வந்து அது வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு குழந்தைங்களுக்கான ஸ்கூலு இப்படிலே தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா வருஷம் வருஷம் என்ன பண்ணுவோம்னா குழந்தைங்களை கம்யூனிட்டியோட பார்ட்டிசிபேட் பண்ண விடுவோம், கிராம பஞ்சாயத்துக்கு அனுப்புவோம், பஞ்சாயத்து தலைவரை போய் பார்த்துட்டு வர சொல்லுவோம், வேற அக்ரிக அங்க இருக்கக்கூடிய ஊர் கவுண்டரை பார்க்க சொல்லுவோம், அங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பார்க்க சொல்லுவோம். ஸோ கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், அப்ப அந்த கிராமத்துல என்ன நடக்குது, இந்த கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் நடக்க நடக்கத்தான் என்ன நடக்கும், குழந்தைங்களுக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, டேலண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இருக்கு, இன்னொன்னு நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது இருக்கு. இதுல நிறைய பணக்காரவங்க அந்த ஏரியாவை டெவலப் பண்றதுக்கு வருவாங்க, பிரைவேட் பீப்புள்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி வருவாங்க. இதுலதான் இப்ப நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆல்ரெடி இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது மூணாவது, இது ரொம்ப முக்கியமா கொண்டு வரணும்னு சொல்றேன். யூஸ் ஆஃப் டெக்னாலஜி, இன்னைக்கு நான் சொல்ல தேவையில்லை, கொரோனா வந்ததுக்கு அப்புறம் டெக்னாலஜியோட முக்கியத்துவம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் அதோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆஃப் டெக்னாலஜியை நம்ம எவ்வளவு தூரம் குழந்தைங்களுக்கு கொண்டு வந்து அதை எஜுகேஷன்ல அவங்க எப்படி இம்ப்ரூவ் பண்றாங்க, அதனால அவங்க வாழ்க்கைக்கு இது என்னென்ன மாதிரி ஹெல்ப் பண்ண போகுதுன்றத சீரியஸா இதை பிளான் பண்றாங்க. ஸோ குழந்தைங்க டெக்னாலஜியில தான் இனிமேட்டு படிக்க போறாங்க. ஸோ இனிமேட்டு டெக்னாலஜி இஸ் கோயிங் டு ஸ்டே, டெக்னாலஜிலாம் இனிமேட்டு தள்ளி வைக்கலாம் முடியாது. ஸோ டெக்னாலஜியை முறைப்படி குழந்தைங்களுக்கு சொல்லித்தர தெரியணும். அடுத்தது எம்ஃபசைஸ் ஆன் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இவ்வளவு நாள் குழந்தைங்க என்ன பண்ணாங்க, நிறைய மக்களிச்சாங்க, புரியுதோ புரியலையோ அதை படிச்சுட்டு போய் எழுதிடுவாங்க, மார்க் வரும். இன்னைக்கும் அப்படிதாங்க நடக்குது, இன்னைக்கும் அப்படிதான் நடக்குது. யாருனாச்சும் தப்பா எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க, எனக்கு அதை பத்தி இதுல என் கருத்தை தான் நான் சொல்றேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் நிறைய இடத்துல ரோட் லேர்னிங் தான் நடக்குது. அது நீங்க நீட் ப்ரிப்பரேஷன் பண்றீங்களோ, நீங்க என்ன பண்றீங்களோ, ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா குழந்தைங்களை யோசிக்க வைக்கிறதோட நான் இப்படிதான் சால்வ் பண்ணணும்னு சொல்றேன், நீ இதை இப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணலன்னா we want to fill the parent name or child name, parent name தான் fill பண்ணணும், form ல parent name தான் fill பண்ணுங்க, குழந்தைங்க name fill பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் தான், அதனால குழந்தைங்க நேம் தேவையில்லை. இந்த ஃபார்ம் ஃபில் பண்றவங்களுக்கு you will get a certificate and this PPT கிடைக்கும். ஓகே, தேங்க் யூ ஃபார் தட் க்வெஸ்சன். ஸோ நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், என்ன சொன்னேன், கான்செப்ஷுவல் ரோட் லேர்னிங், ரோட் லேர்னிங்கை உடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ரோட் லேர்னிங் உடைக்கிறப்ப தான் குழந்தைங்க திங்க் பண்ணுவாங்க. சரி, ஒரு திங்கிங்க்கு டைம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, குழந்தைங்களுக்கு இன்னைக்கு அந்த டைமே இல்லை, டைம் கொடுக்க மாட்டேங்கிறோம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்ன்ற பாருங்க, அதனாலேயே குழந்தைங்க என்ன ஆயிடுறாங்கன்னா அவங்க யோசிக்கிறதோட ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி படிக்கிறதோட மார்க்குக்காக மட்டும் படிச்சிடுறாங்க. ஸோ இது இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக குழந்தைங்க கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போகணுன்றத ஃப்ரேம் ஒர்க்ல கொண்டு வராங்க. அப்ப சிலபஸ் எல்லாம் குறைய போகுது, சிலபஸ் குறைய போகுது, கோர் ஸ்கில்ஸ் ஜாஸ்தி ஆக போகுது. நான் அந்த கோர் ஸ்கில்ஸ் எதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், யுனிக் கேப்பபிலிட்டிஸ். அப்ப குழந்தைங்களை
அவங்க அவங்க அந்தந்த குழந்தைங்களுக்குன்னு ஒரு கேப்பபிலிட்டிஸ் இருக்கும். இது மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம், இல்லை அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறன்கள்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தெரியும். நான் இந்த பேண்டமிக்ல மட்டும் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸை பத்தி மட்டுமே ஒரு 100 சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கேன். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸை எப்படி நீங்க உங்க குழந்தைங்க கிட்ட அசஸ் எப்படி பார்க்கலாம், அந்த காம்பினேஷன்ல உங்க குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லித்தரலான்றத மட்டுமே நான் ஒரு 100 பேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸும் மற்ற கேப்பபிலிட்டிஸையும் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு குழந்தைங்களுக்கு, இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா வெறும் படிப்பை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம், அதை தாண்டி குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல இருந்து கனெக்ட் பண்ணணும். இப்ப ஒரு குழந்தை வந்து மியூசிக் இருக்குன்னா மியூசிக்ல இருந்து என்ன பண்ண தெரியணும்னா சப்ஜெக்ட கனெக்ட் பண்ண தெரியணும். இதெல்லாம் பண்ண முடியும். ஓகே, வாட் ஃபார்ம்னு கேட்டிருக்கீங்களா? சாரி, உங்களோட சாட் பாக்ஸ்ல மேல போய் பாத்தீங்கன்னா ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம் ஃபில் பண்றவங்களுக்கு சர்டிபிகேட் தரேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் கிரியேட்டிவிட்டி, இது ரொம்ப முக்கியங்க. இப்ப நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4 இருக்கோம். சரி, இது எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க அட்டன் பண்றவங்களுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4 இருக்கோன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? இது நல்ல கேள்வி, பார்க்கலாம். இங்க வந்து ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறேன், டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸுக்கும் ஒரு செக் பாயிண்ட். வி ஆர் இன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4. சார், எஜுகேஷனை படிக்கிறப்ப இண்டஸ்ட்ரிய பத்தி ஏன் சார் பேசுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். கனெக்ட் பண்றேன், எஜுகேஷனுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் கனெக்ட் இருக்கு. ஏன்னா படிக்கிற பசங்க நாளைக்கு எங்க போவாங்க, வேலைக்கு போவாங்க, இல்ல தொழில் ஆரம்பிப்பாங்க. ஸோ எத்தனை பேருக்கு நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4 ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியும்? எஸ், நோ. இப்ப நோ வந்து நிறைய வரும்னு நான் நம்புறேன். நோன்னு சொல்றதுக்கு வெக்கப்படாதீங்க, தயவு செஞ்சு பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ நோ சொல்றதுக்கு வெக்கப்படாதீங்க. ஏன்னா நீங்க நோ சொல்றப்ப நீங்க கத்துக்கிற மனப்பான்மைக்கு வரீங்க. இல்ல, எனக்கு கொஞ்சமா தெரியும்னா கொஞ்சமா தெரியும்னு சொல்லுங்க, தப்பே இல்லை. ஆனா சைலண்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்களையே ஏமாத்திட்டு போறீங்க. இதுதான் என்னோட முயற்சி. நான் என்ன ட்ரை பண்றேன்னா, இவ்வளோ நாள் ஆயும் என்இபியை பத்தி ஒரு செஷன் வந்து எங்க நடந்திருக்குன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு கூட இன்னும் பெருசா நடக்கல. ஓன்லி பிரின்சிபல் லெவல்ல, ஓனர்ஸ் லெவல்ல யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும் பண்ணுங்கன்னு போய்கிட்டு இருக்கோம் இல்லையா. பேரண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்காதது வருத்தம்னு சொல்றது தான் வேற விஷயம் இருக்கு. ஓகே, இப்ப உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4 இருக்கான்னு தெரியல, அப்பனா 3 கடந்துட்டோம். சரி, எப்ப 1920 அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிச்சு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்ன, நம்ம ப்ரிடாமினா அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட் வேர்ல்டா இருந்தது இண்டஸ்ட்ரிக்கு மாறணும். ஸோ ஃபோர்டு, ஹென்றி ஃபோர்டு, அது நாங்க மேனேஜ்மெண்ட்ல படிக்கிறப்ப அவரை தான் சொல்லுவோம். ஹென்றி ஃபோர்டு இஸ் ஆல்மோஸ்ட் அ ரெவல்யூஷனரி. இந்த ஒரு லைன் ஃபார்மேஷன்ஸ்ல இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு உள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் மெஷினரி தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஃப்ரம் ஃபார்மிங்ல இருந்து நம்ம மெதுவா இண்டஸ்ட்ரிக்கு ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 2 என்ன பண்ணுச்சுன்னா, மெஷின்ஸ் எல்லாம் பெரிய பெரிய மெஷின்ஸை கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆக்கிறதுக்கு கோர் இண்டஸ்ட்ரிக்கு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா கோல் வர ஆரம்பிச்சிருச்சு, பெட்ரோலியம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சோன்ன அந்த இண்டஸ்ட்ரி, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி படிப்புகள் பெருசானுச்சு, டேம் கட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ என்னாச்சு, இன்ஜினியரிங் தேவைப்பட்டுச்சு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்துச்சு, ஒன்று அதுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்புறமேட்டு வார் நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு. அப்போ கன்னு அதெல்லாம் தயாரிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு வந்தோம். இது ரெண்டு வர வரைக்கும் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் பார்க்கலைங்க. மூணாவது நடந்துச்சு பாருங்க, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 3. இதுதான் மிகப்பெரிய மாறுதலை கொண்டு வந்துச்சு. அதுதான் என்னன்றது உங்களுக்கே தெரியும். 19 வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் 1980-85 ஆரம்பிச்சிச்சு, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மெதுவாக 1990 வந்தது. தட் இஸ் கால்ட் என்ன, ஐடி ரெவல்யூஷன். அதுதான் தேர்ட் ரெவல்யூஷன். நாங்கள்லாம் அந்த பேட்ச், நாங்கள்லாம் 1988 நான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் நான் வந்து பார்த்து டாஸ் படிக்கிறேன். ஸோ அப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட், ஓ அந்த மிஷின் வந்துருச்சு, அந்த மிஷின்ல ஏதோ டைப் பண்றோம் அப்படின்றோம். ஸோ அது சார்ந்த படிப்புகள் கெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு. உடனே அது சார்ந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம எல்லாம் தள்ள ஆரம்பிச்சோம் நம்ம குழந்தைங்களை.
அப்ப இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாடத்திட்டம் மாறும். நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் பார்க்க தெரியவில்லை என்றால் இது பேரண்ட்ஸ் செய்யற தப்பு. டீச்சர்ஸ்க்கு இது தெரியலன்னா டீச்சர்ஸும் பின்னாடி நிக்க போறோம், நம்ம குழந்தைங்களுக்கு கெரியர் கவுன்சிலிங் பண்ண முடியாது. அப்ப இப்ப இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபோர்ல இருக்கும். எது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபோர் என்ன? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஏஐ, ஐஏஆர், ஆகுமெண்ட் ரியாலிட்டி. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குள்ள வந்துட்டோம். இப்ப இதுதான் இண்டஸ்ட்ரியல். அடுத்தது ஐஓடி, இன்டர்நெட் ஆன் திங்ஸ் சொல்றோம். எல்லாமே ஒரு பட்டன்ல எல்லாமே ஆன் ஆகும். ஒரு பட்டன்லயே உங்க வீட்டுல இருக்க எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எல்லா இண்டஸ்ட்ரியே கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆன் திங்ஸ் வருது. இப்ப இதை நோக்கிதான் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மாறுது. சோ இப்ப அதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் கிரியேட்டிவிட்டி. இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு நம்ம டைமே கொடுக்கல, திங்கிங்கே டைம் கொடுக்கல. அப்புறம் தானே கிரிட்டிக்கல் திங்கிங்க. முதல்ல திங்கிங்னா என்னன்னு தெரியும் சார். திங்கிங்னா என்ன சார்? யோசிக்கிறது தானே. எஸ், முதல்ல ஒருமுகப்படுத்தி யோசிக்கிறோமான்னு தெரியணும். ஸோ இதுக்கெல்லாம் இந்தியாவில் கோர்ஸே கிடையாது. வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஆனா நார்த் அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து குழந்தைங்களுக்கு திங்கிங்க்குன்னு தனியா ஒரு சிலபஸ் பியூட்டிஃபுல்லா பண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஊர்லயும் இருந்ததுங்க. எப்ப இருந்தது? 17th century, 18th century, 19th century எல்லாம் இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் 100% ரிசல்ட்னு வந்தது பாத்தீங்களா, அங்கதான் தவறுகள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிச்சு. 100% ரிசல்ட்ஸ். கொஞ்சம் பேரண்ட்ஸ் தான் இதுக்கு நிறைய காரணம்னு சொல்லுவேன். நான் ஸ்கூல்ஸை கூட தப்பு சொல்ல மாட்டேன். பேரண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம தப்பை ஏத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கெல்லாம், அன்னைக்கெல்லாம் நாங்கள் படிக்கிறப்ப ஃபெயில் ஆனோம்னு வச்சுக்கோங்களேன், சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா கூட பேரண்ட்ஸ் ஒரு ரெண்டு தாட்டி திட்டிட்டு பரவாயில்லடா அடுத்த தாட்டி படிச்சிருந்தோம். இன்னைக்கு குறைஞ்ச மார்க்கு ஒரு 60-70 வாங்கினாலே திட்டோம். தப்பி தவறி 50-60னா அவ்வளவுதான். டக்குன்னு நம்ம ஆர்டிஇ ஆக்டும் என்ன பண்ணுச்சுன்னா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்டும் என்ன பண்ணுச்சுன்னா, 8th வரைக்கும் குழந்தைங்களை ஃபெயில் பண்ணக்கூடாதுன்னு. ஓகே, அது நல்ல விஷயமா இருந்தது. ஆனா எல்லாம் தவறுதலா போயிடுச்சு. இம்ப்ளிமெண்டேஷன் அருமையான விஷயம் தான், பட் ஆனா இதெல்லாம் செய்யாம விட்டோம். ஸோ அதனால குழந்தைங்களுக்கு இப்ப கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் கிரியேட்டிவிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங் கிரியேட்டிவிட்டிக்கு என்ன பண்ணணும்? முதல்ல குழந்தைங்களுக்கு டைம் தரணும், அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கணும், அதுக்கான அனுபவங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்காம ஒரு குழந்தைய நீ கிரியேட்டிவா இரு அப்படின்னு சொன்னா நடக்காது. அதனாலதான் பேட்டர்ன் ரைட்டு நம்ம ஊர்ல ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. புதுசா கண்டுபிடிக்கிறது வெறும் US காரணம், ஜெர்மன் காரணம், யூரோப்பியன் காரணம் மட்டும்தான் நிறைய கண்டுபிடிப்பாங்க ரஷ்யன்ஸும். இந்த வருஷம் லாஸ்ட் ஒரு 4 வருஷத்துல இந்தியால பேட்டர்ன் ரைட்ஸ் வந்து ஜாஸ்தியாக நடந்திருக்கு, ஸ்டார்ட் அப்ஸ் நடந்திருக்கு. அப்படின்னா இதெல்லாம் இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. யாருக்கான தெரிய ஆரம்பிக்குது? பெரிய பெரிய குடும்பத்துல இருக்க குழந்தைங்க, இல்ல பெரிய பெரிய என்ன சொல்லணும், இந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் தெரிஞ்ச ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்களுக்கு தான் இது பண்ண முடியுது. ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் கிரியேட்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கரிக்குலமா வருது. கடைசியா கண்டினியூஸ் ரிவ்யூ. இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, அசஸ்மெண்ட் எப்படி பண்ணணும்ன்றது இருக்கு. அசஸ்மெண்ட் வெறும் மார்க்கை வச்சு மட்டும் இனிமேல் கிடையாது. வெறும் அகடமிக்ஸ் மார்க்கை வச்சு ஒரு குழந்தை பாஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கிடையாதுன்னு இப்ப எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால இது நடக்க போறது இல்லை. ஸோ யாருக்கெல்லாம் அந்த ஃபார்ம் ஃபில் பண்றீங்களோ, டெஃபினட்டா ஃபார்ம் ஃபில் பண்றவங்களுக்கு சர்டிபிகேட் வரும், அதை பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் என்இபியில இன்னொரு மேஜர் சேஞ்சா நான் பார்க்கறேன். இது வரைக்கும் பிளே ஸ்கூல், எல்கேஜி, யூகேஜி அப்படின்னு இருந்த ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப பெருசாலாம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கல. அது ஃபார்மல் எஜுகேஷனுக்குள்ள வரல. ஸோ இந்தியால இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் எஜுகேஷன் சிஸ்டம்ல சொல்றாங்கன்னா, யூனிவர்சல் ஆக்சஸ் டு எர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் கொண்டு வரணும்ன்றாங்க. இதுக்கு பேர் ECCE. இனிமேட்டு இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அப்ப யூனிவர்சல் ஆக்சஸ்னா என்ன? 3 வயசுல இருந்து 6 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்க முதல்ல ஸ்கூல்ல சேஃபா இருக்கணும், ஹை குவாலிட்டி ஆன் த கேர் இருக்கணும், ஹை குவாலிட்டி ஆன் த கேர். இப்ப இதை பாருங்க, நான் கிராமத்திலாம் நம்ம வந்து அங்கன்வாடிஸ்ன்னு சொல்லுவோம், சில இடத்துல ப்ரீ ஸ்கூல் சொல்லுவோம், சில இடத்துல பாலவிகா அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் அந்த பேர் எல்லாம் போட்டிருக்கு. இப்ப இதை என்ன பண்றாங்கன்னா, ஃபார்மலைசேஷன் கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி
இது தனி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், ஃபேமிலி அண்ட் சைல்டு வெல்ஃபேர்க்குள்ள வந்துடும். அந்த ஃபேமிலி அண்ட் சைல்டு வெல்ஃபேர்ல இதை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க, சாப்பாடு கொடுத்தா போதுன்ற மாதிரி இருந்தது. இப்போ இதெல்லாம் தாண்டி என்ன பண்ண போறாங்கன்னா, டோட்டலாக அந்த குழந்தைங்க சேஃபா இருக்கா, மென்டல் ஹெல்த் சேஃபா இருக்கா, ஹெல்த் ஆஸ்பெக்ட் சேஃபா இருக்கா, இது எல்லாத்தையும் ஏர்லி சைல்டுஹுட்ல டெவலப்மெண்ட்ஸ் கரெக்டா நடக்குதா. ஏன்னா ஒரு குழந்தையோட ஃபர்ஸ்ட் 0 to 7 இயர்ஸ் தான் கிரிட்டிக்கல் பீரியட், ரொம்ப கிரிட்டிக்கல் பீரியட் ஒரு குழந்தைக்கு 0 to 7 இயர்ஸ். அந்த 0 to 7 இயர்ஸ்ல நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் க்ரூஷுவல் ஃபார் லைஃப் லாங். ஆனால் நம்மளுக்கு அந்த டெவலப்மெண்ட்ஸை பத்தி முழுக்க முழுக்க தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை எல்லாத்துக்கும் தெரியுமான்றதா இந்த கேள்வி. ஸோ இது எல்லாமே என்னோட யூடியூப்லயும் இருக்க போது, ட்ரீம்ஸ் ஃபுல் அகாடமி யூடியூப்லயும் இருக்க போது, ட்ரீம்ஸ் ஃபுல் அகாடமி யூடியூப்லயும் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல நிறைய 190 வீடியோஸ் போட்டிருக்கோம் பேரண்ட்ஸ்க்காகவே. 190 வீடியோ எதை பத்தி, ரீடிங்கை பத்தி, ரைட்டிங்கை பத்தி, நான் இப்ப எடுக்கிற லைஃப் ஸ்கில்ஸை பத்தி, எல்லாத்த பத்தியும் அங்கே வீடியோஸ் இருக்கு. 2 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் 1.5 மணி நேரம் வரைக்கும் வீடியோஸ் எல்லாம் இருக்கு. பிக் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு அதுல கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்களுக்கு அதுல என்ன புரிஞ்சுது, இன்னும் என்ன வேணும்னு கேள்வி கேளுங்க, கண்டிப்பா அதை நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்ப இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் கேருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வரப்போகுது. இப்ப எல்லாம் தனித்தனி டிபார்ட்மெண்டா இருந்தது, மினிஸ்ட்ரி ஆஃப், நம்ம ஊர்ல இன்னைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கிடையாது, மினிஸ்ட்ரி ஆஃப் HRD தான், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கீழே தான் எஜுகேஷன் வருது. ஸோ இப்போ என்ன பரிந்துரை சொல்லியிருக்காங்கன்னா, HRDலருந்து இதை எடுத்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கொண்டு வர போறாங்க. இது பரிந்துரைக்கப்பட்டிருக்கு, இது ஒரு நல்ல வரவேற்பாக தான் பார்க்குறேன். ஏன்னா HRDனா அதுக்குள்ள ஃப்ரேம் ஒர்க் வேறெல்லாம் இருக்கு, இண்டஸ்ட்ரிலாம் உள்ள வந்துடும், இண்டஸ்ட்ரியல் ஃப்ரேம் ஒர்க் வரும், பட் ஸ்கூலுக்குன்னு தனியா இருக்கணும், எஜுகேஷனுக்குன்னு தனியா இருக்கணும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் உருவாக்க போறாங்க. இதுல நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்னோட அனுபவத்தை சொல்றேன். நான் வந்து IIMல என் ஸ்கூலை பத்தி நான் ரிசர்ச் பண்ணி IIMல ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணேன். 2017ல் IIMல பேப்பர் சப்மிட் பண்றேன், ஸ்கூலுன்றது இப்படி தான் இருக்கணும், ஸ்கூலுக்குள்ள இதெல்லாம் சொல்லி தரணும்னு சொல்லி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்ல நான் சப்மிட் பண்றேன். என் பேப்பர் வந்து டாப் 5க்கு போயிருச்சு, டாப் 5 போனவுடனே டாப் 10க்கு போயிருச்சு, டாப் 10ல என்னை இன்டர்வியூ எடுக்கணும், அடுத்த டாப் 5 செலக்ட் ஆகிறதுக்கு அது ஒரு ப்ரைஸ் இருக்கு, அதுக்கு என்னை இன்டர்வியூ எடுக்கணும். நாங்கள் போயிருந்தேன், அப்போ லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல இருந்து அலெக்ஸ் ராடன் வந்திருந்தேன், அலெக்ஸ் ராடன். அவர் வந்து என் பேப்பரை பார்த்துட்டு, ஏன்னா மீதி இருக்கவங்கெல்லாம் IIMனா இண்டஸ்ட்ரியை பத்தி தான் பேப்பர் கொடுத்துருந்தாங்க, நான் ஒருத்தந்தான் ஸ்கூல் எஜுகேஷனை பத்தி கொடுத்துருந்தேன், ஸ்கூல் எஜுகேஷன் HRக்குள்ள எப்படி இருக்குன்னு கொடுத்துருந்தேன். ரொம்ப அவர் பார்த்துட்டு என்னை கேட்ட ஒரு கேள்வி, எப்படி இது நீ இந்த பேப்பருக்கு சப்மிட் பண்ண, எஜுகேஷன்ன்றது தனி மினிஸ்ட்ரி தானே, HRDக்குள்ள எப்படி எஜுகேஷன் வரும் அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவர் லண்டன்லேருந்து வரனால இந்தியாவோட சில விஷயங்கள் அவருக்கு தெரியல. உடனே நான் அந்த இன்டர்வியூவில் சொன்னேன், சார் உங்கள் ஊரில் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இருக்குது, எங்கள் ஊரில் எஜுகேஷன் வந்து HRDக்கு உள்ள தான் இருக்குது அப்படின்னோடனே அவருக்கு அது புது இன்ஃபர்மேஷன். உடனே பக்கத்துல இருக்க மேடம் ராஜேஸ்வரியை பார்த்து, அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. எஸ் சார் அப்படின்னு நான் சொன்னேன். தென் திஸ் பேப்பர் இஸ் ரெலவென்ட் அப்படின்னு சொல்லி ஐ வன் த பேப்பர். நான் IIMல அந்த பேப்பர் ஒன் பண்ணேன், பெஸ்ட் பேப்பர்னு எனக்கு செலக்ட் பண்ணாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, பாருங்க நிறைய பேருக்கு, நான் வந்து மேனேஜ்மெண்ட் படித்தேன், எஜுகேஷன் படித்தேன், கடைசியில் எஜுகேஷன்ல ஏதோ வித்தியாசத்தை கொண்டு வரணும்னு தான் ஸ்கூலே ஆரம்பித்தேன். ஸோ நான் ஆரம்பித்ததே ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல், ரெகுலராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் உலகத்துல இருக்க பெஸ்ட் ஸ்கூல்ஸை பார்த்து என்னோட ஸ்கூல்ல இருக்கக்கூடிய வழிமுறைகள் கொண்டு வந்தேன். அப்ப இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதுல HRD மினிஸ்ட்ரி, விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர், இவங்க எல்லாமே ட்ரைபல் வெல்ஃபேர் எல்லாமே சேர்ந்து இதுக்குள்ள ஒரு கரிக்குலத்தை ஃப்ரேம் ஒர்க் போட்டு தரப்போறாங்க. இப்ப இது ஃபார்மல் எஜுகேஷனுக்குள்ள கொண்டு வரும். ஓகே, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி இப்ப வரைக்கும் 2021 வரைக்கும் லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய டயக்ராம பாருங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய டயக்ராம் என்னன்னா, கீழே பாருங்க ஒரு எம்டி பாக்ஸ் விட்டுருக்கேன், மேல ஒரு பிளாக் கலர் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு எல்லோ அண்ட் ஒயிட் இருக்கு. இது வரைக்கும் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் அதுதான். அந்த எம்டி பாக்ஸ் என்ன தெரியுமா, 5 வயசு வரைக்கும் குழந்தைங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருக்காங்க,
ஆனா அது ஃபார்மல் எஜுகேஷனா பார்க்கப்படல, ஃபார்மல் எஜுகேஷனா கொண்டு வரப்படல. பட் நவ் வாட் இஸ் த நியூ எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுதுன்னா, இப்ப இந்த 5 வருஷத்தை அவங்க எப்படி பண்றாங்கன்னா 1 to 5 years அங்க இப்ப புதுசுல என்ன சொல்றாங்கன்னா 3 வயசுல இருந்து 8 வயசு அததான் 5+3+3+4ன்றாங்க. மேல பாருங்க போட்டிருப்போம் பாருங்க 5+3+3+4 அப்படின்னா 3 வயசுல இருந்து 8 வயசு வரைக்கும் இப்ப ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறாங்க. இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இன்னும் 2021ல NEP-ய நிறைய ஸ்கூல்ஸ் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்றதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்கூலும் இதை முதல்ல படிக்கணும் டாக்குமெண்ட்டை. இதை டீச்சர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ண வேண்டிய டைம் இருக்கு. இன்னும் 2 வருஷத்துக்குள்ள டீச்சர்ஸ் எல்லாமே பர்சனல் டெவலப்மெண்ட் சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம்க்கு போய் ஆகணும். அந்த சர்டிபிகேஷன்ஸ்லாம் என்ன வரணும்னா, அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் கொடுக்க போறாங்க. நேஷனல் டெஸ்டிங் சென்டர்னு ஒன்று தனியா ஆரம்பிக்க போறாங்க. ஸோ குழந்தைங்களை எப்படி எவாலுவேட் பண்ணுன்றது, காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேட்மெண்ட்டுக்கு தனி டிபார்ட்மெண்ட் ஒன்று வருது. இதெல்லாம் கொடுப்பாங்க. பேரண்ட்ஸ்க்கு என்ன தெரியணும்னா, ஓ இந்த மாதிரி மாற்றங்கள் வருதா அப்படின்னே தெரியணும். அப்போ ரொம்ப பாசிட்டிவ்ஸ் இதெல்லாம். இங்க பாருங்க 3 to 6 வயசு வரைக்கும் கீழே போட்டிருக்கேன் பாருங்க. இப்ப பழைய ஸ்ட்ரக்சர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை 1வது to 10வது அது ஒரு ஸ்ட்ரக்சர். அப்புறம் 2 வருஷம் 11-12. இப்ப நியூ எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர்ல அப்படி கிடையாது. நேஷனல் பாலிசி புதுசுல என்ன சொல்லியிருக்காங்க, 3 to 8 வயசு 5 வருஷத்தை அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்ன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல குழந்தைங்களுக்கு மல்டி லெவல் பே அண்ட் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்ன்றது ஏபிஎல் ஒன்றும் புதுசு இல்லை. மாண்டசாரியில் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் ஏபிஎல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக 12 வருஷத்துக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் பயங்கர ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் ஏபிஎல்லாம் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஏபிஎல் கார்டெல்லாம் நான் என் ஸ்கூலில் ஆரம்பிக்கிறப்ப அவ்வளோ தூரம் அதை வச்சு தான் சொல்லி கொடுத்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏபிஎல் ஏதோ ஒரு காரணத்தினால விடப்பட்டது. இப்ப என்ன பண்றாங்க, மீண்டும் இதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்றாங்க. இதுக்கு ட்ரைனிங் நிறைய டீச்சர்ஸ்க்கு கொடுக்க போறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் இதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்ல ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் தான் ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸா இருக்க போகுது. இதுக்கு இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் இருக்க போகுது. இப்ப எல்கேஜி யூகேஜிக்கு கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வர்றாங்க. அதை எப்படி சொல்லி தரணும்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி எல்கேஜி யூகேஜிக்கெல்லாம் என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, அந்தந்த ஸ்கூல் அவங்கவங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா பிரைவேட் பப்ளிகேஷன்ஸ் வந்து அதுக்குன்னு ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த புக்கை வாங்கி பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, இவங்க இப்படி இருக்கணும், இது இதெல்லாம் சொல்லி தரணும்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்து அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள நம்மளை கொண்டு வராங்க. சரிங்களா? இதுல 3 to 6 வயசு ஒன்னா பாக்குறாங்க. 6 to 8 என்ன பண்ணணும், ரொம்ப முக்கியமான அந்த ஸ்டேஜ். 6 to 8 வரும் பொழுது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரும் பொழுதும் நம்ம ரொம்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயே அகாடமிக்ஸ் ரொம்ப திணிக்க ஆரம்பிச்சோம் பாருங்க. அந்த திணிக்கிறத ரோட் மெமரியில இருந்து தூக்கிட்டு 8 வயசு வரைக்குமே ஆக்டிவிட்டி பேஸ்டு இன்டராக்டிவ் பிளே, டிஸ்கஷன் அண்ட் கிளாஸ் ரூம் லேர்னிங் இருக்கணும்னு சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு என்ன பண்ணணும்னா, கிளாஸ் ரூம்ல நிறைய ஸ்ட்ரக்சரே மாறும், கிளாஸ் ரூம் ஸ்ட்ரக்சரே மாறும். கிளாஸ் ரூம் இன்னைக்கு இருக்க கிளாஸ் ரூமை வச்சுக்கிட்டு இதெல்லாம் கொண்டு வர முடியாது. அப்ப கிளாஸ் ரூம்ல ஒரு சின்ன லைப்ரரி கிளாஸ் ரூம்குள்ளேயே வரும், சின்ன ஒரு பிளே ஏரியா கிளாஸ் ரூம்குள்ளேயே வரும். வெளிநாடுல எல்லாம் இப்படி தாங்க பார்த்துருக்கிறது. நம்ம ஊர்ல இது செய்ய முடியும், செய்ய முடியாதுன்னுலாம் இல்லை. ஓகே, ஒரு என் ஸ்கூல்ல ஒரு பையன் கேட்டான், சார் எனக்கு வந்து டீச்சர் எதுனா சின்ன திட்டாங்கன்னா எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோவத்தை உடனே போக்குறதுக்காக ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கார்னர் வேணும் சார். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கார்னர், ஸ்கூலே ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுக்கு தான். ஆனா அந்த பையன் சொன்ன ஐடியா சூப்பர், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கார்னர் இருக்கு. இதெல்லாம் நாங்க இண்டஸ்ட்ரியில படிச்சிருக்கோம், ஜப்பான்ல இண்டஸ்ட்ரியிலாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கார்னர்ஸ் இருக்கு. உடனே அந்த பையன் சொன்னனால நான் அந்த பையன்கிட்டே கொடுத்தேன் அந்த ப்ராஜெக்டை. டேய், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கார்னர் நீயே யோசிடா அப்படின்னு, என்ன இருக்கணும்ட்டு நீங்க நம்ப மாட்டீங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கார்னர் நாங்க அதை உருவாக்கி குழந்தைங்களுக்கு அந்த ஜோன்ல நாங்க கிரியேட் பண்ணோம். சி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நிறைய விஷயம் என்னன்னா, ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்கா போகணும். குழந்தைக்கு என்ன தேவையோ நான் கொடுக்கணும். எனக்கு என்ன தேவைன்னு சொல்றதுக்கு நான் தயாராக இல்லை. நான் நிறைய படிச்சிருக்கேன், அதுக்காக எல்லாத்தையும் சொல்லித்தர முடியுமா?
அப்படி சொல்லி தந்தா நம்மளுக்கே வாமிட் வந்துடும். அப்ப இந்த த்ரீ இயர்ஸ் டு எயிட் இயர்ஸ் அந்த ஃபைவ் இயர்ஸ் இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் ப்ரிப்பரேட்டரி ஆஸ்பெக்ட்ஸுக்கு நம்ம தெளிவா உள்ளுக்குள்ள நுழையணும். அடுத்த ஸ்டேஜ் பாருங்க, பிளஸ் த்ரீன்னு போட்டிருக்காங்க. 8 years to 11 years அப்பனா தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். இந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றாங்கன்னா FLN. FLN அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்கணும்ன்றாங்க. அந்த FLN என்னன்னா ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. இன்னைக்கு ஒரு ரிசர்ச் எடுத்து பார்க்கும் பொழுது 50% ஆஃப் த குழந்தைங்களுக்கு அஞ்சாவது முடிச்ச வாட்டி கூட என்ன தெரியலன்னா ஃப்ளூவெண்டான ரீடிங் வரல, பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் போட தெரியல அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ஆயிருக்கு. எப்ப ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் முடிச்ச வாட்டி கூட. அப்ப என்னாச்சு, ஃபவுண்டேஷன் லிட்ரஸியும் ஃபவுண்டேஷன் நியூமரஸியும் குழந்தைங்களுக்கு கிடைக்கல. இப்ப இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும். அகெய்ன் இது எது மூலமா பண்ணணும், பிளே ஆக்டிவிட்டி தென் கனெக்டிங் திங்ஸ், அன்றாட விஷயத்துல கனெக்ட் பண்ணணும். இதுக்கு தான் என்னோட யூடியூப்ல நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கூல் பில்டிங்கை வச்சு எப்படியெல்லாம் உங்க குழந்தைங்களுக்கு பாடத்திட்டத்தை சொல்லி தரலான்னு பார்த்துருக்கேன். இது என்னோட சிந்தனை கிடையாது, அந்த வீடியோவை போய் பாருங்க, ட்ரீம்ஸ்ஃபுல் அகாடமி யூடியூப் வீடியோவை போய் பாருங்க. அதில் என்ன போட்டிருக்கேன்னா ஒரு பில்டிங், ஸ்கூல் பில்டிங் எப்படி ஒரு ரிசோர்ஸ் ஆகும். இது வந்து இந்தியாவில் வந்து பாலா BALA அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டே இருந்தது. அந்த பாலான்ற ப்ராஜெக்டை ஒரு 2 வருஷம் மட்டும் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஏன் விட்டாங்கன்னா எனக்கு தெரியல. நான் வந்து அந்த ஒரு ஆர்கிடெக்ட், அந்த ஆர்கிடெக்டை நான் சண்டிகர்ல பார்த்தேன், டெல்லியில பார்த்தேன். அவர்கிட்ட நான் அட்டன் பண்ணி அவர்கிட்ட பேசுறப்ப ஒரு ஒர்க் ஷாப்ல தான் அவரை பார்த்தேன். அவர் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணாங்க. ஆர்கிடெக்ட் ஆஃப் டிசைன்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. அவங்க சேர்ந்து இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு 200 ஸ்கூல்ஸ்க்கு மேல அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரூரல் ஸ்கூல்ஸ்க்குலாம் போய் 2005 பார்க்குறப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 2006, 2007, 2008 ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏ பரவாயில்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் சிலதெல்லாம் விடப்படுது, பரவாயில்ல, பட் இன்ட்ரொடக்ஷன் இருந்தது. ஸோ அந்த வீடியோவை போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ஐடியாஸ் தெரியும். அப்போ ஸ்கூல் பில்டிங்கே ஒரு ரிசோர்ஸ்னா கண்டிப்பாக வீடும் ஒரு ரிசோர்ஸ்ன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இது மாதிரி விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த 5வது வரைக்கும். இந்த 5வது வரைக்கும் என்னன்னா ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் அப்புறம் ரீடிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் நிறையா இருக்கணும், பேசிக் நம்பர்ஸை பார்க்க ரெடியாக இருக்கணும், அப்புறம் சயின்ஸுக்கு சயின்ஸை வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தான் பண்ணணும். ஓகே, அடுத்தது 3 இயர்ஸ் 11 to 14 க்ரூஷுவல் ஸ்டேஜ், 6th to 8th standard. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்கை உள்ள கொண்டு வாங்க. எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்னா என்ன, வெறும் கிளாஸ் ரூம்ல வெறும் புக்கை வச்சு மட்டும் சொல்லாம அவங்க அன்றாட வாழ்க்கையில பார்க்குற அத்தனை விஷயத்தையும் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ ஒரு குழந்தை டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகுதுன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஒரு ஃபுட் பேக்கை எடுக்குதுன்னா அந்த ஃபுட் பேக்கில் கொடுக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸை படிக்க வச்சு அந்த இன்கிரீடியன்ஸை எடுத்துட்டு வந்து கெமிஸ்ட்ரியை பார்க்க வைங்க. புரியுதா இது? இது நான் சொல்ற பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இதுக்கு பேரு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். ஒவ்வொன்றையும் குழந்தை எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்குள்ள வரப்பதான் திங்கிங் எக்ஸ்பேண்ட் ஆகும், கிரிட்டிக்கலாக யோசிக்கும், கேள்விகள் கேட்கும், கேள்விகள் குழந்தைய நிறைய கேட்க விடணும். அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் இன் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், சோசியல் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸே உள்ள கொண்டு வந்துடுறாங்க. ஸோ 6th to 8th உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா இந்த சைக்காலஜி, ஆந்த்ரோபாலஜி, சோசியாலஜி, எக்கனாமிக்ஸ் இது மாதிரி விஷயத்தையும் குழந்தைங்களுக்கு அனுபவம் தரப்போறாங்க. இதில் தான் கோடிங் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க, கோடிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் எல்லா குழந்தைங்களும் கோடிங் செய்யணுன்ற அவசியம் இல்லை. எந்த குழந்தைக்கு கோடிங் வருதோ அவங்க தான். இங்கே தான் ஒகேஷனல் கைடன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே 70s and 80s ஒகேஷனல் கைடன்ஸ் இருந்தது, இல்லாமல்ல. பட் இந்த தாட்டி இதை வந்து தீர்மானமாக 6வதுலேருந்து கொண்டு வரணுன்றாங்க. என்ன மாதிரி ஒகேஷன்ஸ், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, கார்டனிங், அப்புறம் ஃபைன் ஆர்ட்ஸை உள்ளே கொண்டு வர்றாங்க. ஃபைன் ஆர்ட்ஸ் தயவு செஞ்சு ஃபைன் ஆர்ட்ஸ்னால் என்ன நினச்சிட்டாருங்க, வெறும் டிராயிங்னு மட்டும் நினச்சிட்டாருங்க.
ஃபைன் ஆர்ட்ஸ்ல எக்கச்சக்கமான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, இதை உள்ள கொண்டு வராங்க. திங்கரிங் லேபை உள்ள கொண்டு வராங்க. ஸோ அட்டல் பிகாரி திங்கரிங் லேப்னு சொல்லிடலாம். இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 20 லட்சம் ரூபாய்க்கு மேல 10 லட்சம் ரூபா. நானே என் ஸ்கூல்ல வந்து 3D பிரிண்டர், ஆமாம், சேலத்தில் முதல் ஸ்கூல் 3D பிரிண்டர் வாங்கினது நான் தான். நான் தான் வாங்கி குழந்தைங்களுக்கு அந்த அனுபவங்கள் தர ஆரம்பிச்சேன். காரணம் என்னன்னா, குழந்தைங்களுக்கு இன்னைக்கு இருக்க லேட்டஸ்டான விஷயத்தை நீங்க காமிச்சிங்கன்னா தான், அதுல பயணத்தை பண்ண விட்டீங்கன்னா தான் குழந்தைங்க யோசிப்பாங்க. ஸோ எங்க குழந்தைங்கலாம் 3D பிரிண்டர்ஸை யூஸ் பண்ணும் பொழுது ஓகே அதோட அனுபவம் என்னன்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இதை வந்து இந்த ஸ்டேஜ்ல கொண்டு வராங்க. அப்போ ஒகேஷனல் கொண்டு வராங்க. பட் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் கொண்டு வராங்கன்றப்ப 2021 வந்துருச்சு, ஃப்ரேம்ஒர்க் சொல்லியாச்சு, இந்த வருஷம் NEP அடாப்ட் பண்ணணும். இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் அடாப்ட் பண்ணாம இருக்காங்க. காரணம் என்னன்னா, அவங்க இதுக்கு ரெடி ஆகணும். பேரண்ட்ஸ் இதையும் புரிஞ்சுக்கணும். உடனே இந்த செஷன் அட்டன் பண்ணோடனே ஏன் பண்ணல அப்படின்னு கேட்கக்கூடாது. முதல்ல நீங்க ரெடி ஆகணும், அதுக்குதான் இந்த கிளாஸ். இது வெறும் நான் வந்து இன்னைக்கு பேசியிருக்கிறது வெறும் 0.5% தான் பேசியிருக்கேன், இன்னும் அவ்வளோ இருக்கு இதுக்குள்ள. அதனாலதான் இது ஒரு 10 செஷனா எடுக்கலாம்னு சொல்லி நான் ஒவ்வொன்றா பிரிக்கிறேன். அடுத்தது பாருங்க, இந்த ஒகேஷன் புரிஞ்சிருப்பீங்க. ஆர்ட் இன்டகிரேஷன் இன்னமேட்டு சொல்லுவாங்க. ஆர்ட்ன்றது இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா கரிக்குலரா வச்சிருந்தாங்க, தெரியுங்களா? டிராயிங் கிளாஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர், ஃபைன் ஆர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர். இன்னமேட்டு அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் இல்லை. ஆர்ட் இன்டகிரேஷன் இஸ் பார்ட் ஆஃப் அ ரெகுலர் சிலபஸ். ஆர்ட்ல இருந்து எல்லா ப்ரோக்ராமையும் எப்படி நீங்க பார்க்கணும், இதுல சம திங்கிங் இருக்கு, இதுல கிரியேட்டிவிட்டி இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஆர்ட்ல இருந்து மேக்ஸ் எல்லாத்தையும் கத்துத்தர முடியும். ஆர்ட்டுக்கும் மேக்ஸுக்கும் கனெக்ட் இருக்கு, ஆரிகாமி கனெக்ட் இருக்கு. ஃபிஷர், ஐ திங்க் டேவிட் ஃபிஷர்னு நினைக்கிறேன், அது முதல் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஃபிஷர் மட்டும் ஞாபகம் இருக்கு. ஃபிஷர்ன்றவர் தான் ஆர்ட் இன்டகிரேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள பேச ஆரம்பிச்சார். எதுக்கு, ஆர்ட்ல இருந்து எப்படி எல்லாம் மேக்ஸ் சொல்லித்தரலாம், எக்ஸலண்ட் மேக்ஸ் சொல்லித்தரலாம், ஆர்ட்ல இருந்து பிசிக்ஸ் சொல்லித்தரலாம் இருக்கு. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனா இதெல்லாம் இந்தியாவில என்னைக்கோ சொல்லியிருக்காங்க. நம்ம அதனாலதான் இந்தியாவில வந்து கலாச்சார சிற்பங்கள் எல்லாம் பார்க்கணும். ராஜராஜ சோழன் கட்டினதெல்லாம் ஏன் நம்ம பார்க்க சொல்றோம்னா, அங்க இருந்து மேக்ஸ் இப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸ்போர்ட்ஸ்ல இருந்து படிப்பை எப்படி இன்டகிரேட் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பேஸ்கெட் பால் விளாடுறாங்க, ஒரு ஃபுட்பால் விளாடுறாங்க, ஒரு கிரிக்கெட் விளாடுறாங்க, பேட்மிண்டன் விளாடுறாங்க, எல்லாத்துலயும் என்ன இருக்கு, பிசிக்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு, பயாலஜி இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, மேக்ஸ் இருக்கு. இதை இன்டகிரேட் பண்ணி சொல்லித்தரணும். இதெல்லாம் ஃப்ரேம் ஒர்க் உள்ள வருது. இது பியூட்டிஃபுல் எக்ஸலண்டான ஒரு விஷயம். நான் இது வந்து நிறைய பார்த்துருக்கேன். ஒரு குழந்தை ரன்னிங் ரேஸ் போறப்ப தன்னோட பாடி மூமெண்ட்ஸ்ல பிசிக்ஸ் இருக்குன்றத யோசிக்கணும். அப்போ ஒரு டீச்சருக்கு தெரியணும், ஒரு பேரண்ட்டுக்கு தெரியணும் இதை பத்தி பேசுறது. இந்த இடத்துல தான் கினஸ்தியாலஜின்னு ஒன்று சொல்றேன் பாருங்க. கினஸ்தியாலஜி பாடி மூமெண்ட்ஸை வச்சு நம்ம படிக்கிறது, பாடி மூமெண்ட்ஸை வச்சு படிக்கிறது கினஸ்தியாலஜி. அருமையான சப்ஜெக்ட் இது, ஓகேங்களா? இன்னைக்கெல்லாம் பாருங்க, இந்தியன் கிரிக்கெட் டீம்ல என்ன யார் இருக்கா, பயோ மெக்கானிஸ்ட் இருக்காங்க. இப்போ அந்த பவுலிங்லாம் போடுறாங்க இல்லையா, இப்படி பால் போடுறப்ப அவங்க இந்த கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த பால் போடுறப்ப அந்த பர்டிகுலர் பர்சன்டேஜில் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஒழுங்காக டெலிவரி பண்ண முடியாது. அப்போ அந்த பயோ மெக்கானிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஒர்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் சூப்பரான ஃபீல்டு. இப்படிலாம் ஒரு ஃபீல்டு இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, நம்ம ஸ்போர்ட்ஸ்னால் வேற மாதிரி பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் தான் இன்டகிரேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து மெதுவாக கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ கைண்ட்லி யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட், யாருக்கெல்லாம் இது வேணுமோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் யூடியூபுக்கு போங்க, நான் இதை பற்றி நிறைய பேசியிருக்கேன், இதை நீங்கள் பாருங்க. அடுத்தது பாருங்க, 14 and 18. ஸோ 14 and 18 வந்தவொடனே உங்களுக்கு தெரியும், 9, 10, 11, 12. இதில் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 11th ஸ்டாண்டர்டோட முடிச்சுட்டு 12th அண்ட் காலேஜ் 3 இயர்ஸ் இன்டெகிரேட் பண்ணலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பட் அது இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வரும், இப்போதைக்கு அதை பத்தி ஓரி பண்ண வேணாம். இப்போதைக்கு 9 and 12, 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட். இங்க அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, 6th இருந்தே ஆரம்பிச்சிருது கோர் ஸ்கில்ஸ்னு ஆரம்பிச்சாங்க. கோர் ஸ்கில்ஸ்னா என்ன, கம்யூனிகேஷன். எல்லா குழந்தைங்களுக்கும் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய குழந்தைங்க ஃபெயில் ஆகுறதே
பேச தெரியல. நான் பேச தெரியுதுன்னா இங்கிலீஷ்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம ஊர்ல பெரிய தப்பு என்ன தெரியுமா, கம்யூனிகேஷன்னாவே இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நினைக்கிறாங்க. எனக்கு இது வருத்தமா இருக்கு. நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறனால ஒரு குழந்தை நல்லா இங்கிலீஷ் படிக்கணும்னு தான் நினைக்கிறீங்களோடைய, ஒரு குழந்தை தமிழ் ஈக்குவலா படிக்கணும், ஒரு தமிழ் தெலுங்கு ஈக்குவலா படிக்கணும், அவங்க உள்ளவங்களோட மதர் டங்கை படிக்கணும்ன்றது. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு 8th standard வரைக்கும், அது மினிமம் 5th வரைக்கும், மேக்சிமம் 8th வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா அவங்க லாங்குவேஜ்ல படிக்கலாம், அதுக்கு குழந்தைக்கு உரிமை இருக்குன்றாங்க. இது மிகப்பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு சேஞ்ச். இது குழந்தைங்க அந்த ஊர் ரீஜனல் லாங்குவேஜ்ல அவங்க விருப்பப்பட்டா அதுல படிக்கலாம். இது தொன்று தொட்டு நாங்க சைக்காலஜியில எஜுகேஷன்ல சொல்றோம். நீங்க உங்க லாங்குவேஜ்ல ஒழுங்கா படிச்சீங்கன்னா தான் திங்கிங் ஒழுங்கா வரும். நம்ம வந்து குயின்ஸ் இங்கிலீஷ பேச முடியாது, தப்பா எடுத்துக்காதீங்க. இங்கிலீஷ் நீங்க நல்லா பேசுறவங்கன்னா வச்சுக்கோங்க, பட் யூ கேனாட் டாக் குயின்ஸ் இங்கிலீஷ். நம்மளுக்கு இருக்கக்கூடிய அவன் ஊர் கலாச்சாரம், அவன் ஊர்ல பிறந்தவன் தான். நான் நிறைய போய் யூகே காரங்கிட்டையும் யூஎஸ் காரங்கிட்டையும் பேசியிருக்கேன், அவனே கிராமர் ஒழுங்கா பேச மாட்டான். அவன் ரெகுலரா இங்கிலீஷ் பேசுறவங்க தான், பட் அவங்களே கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கோட பேசுவாங்க. அப்ப நம்ம ஊர் லாங்குவேஜ ஒழுங்கா கத்துக்கிறோமா? ஏன்னா நம்ம ஊர் லாங்குவேஜ்ல தான் திங்கணும். இப்ப நிறைய குழந்தைங்களுக்கு பாருங்க ஸ்கிரிப்சர்ஸ் படிக்க முடியல. ஏங்க பொக்கிஷமா இருக்குங்க, அந்தந்த ஊர்ல பொக்கிஷமா இருக்க புக்கு. நான் சொல்ற புக்கெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றது. சு வெங்கடேசன் இப்ப மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், தமிழ்நாட்டுல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அவர் எத்தனை புத்தகங்கள் குழந்தைங்களுக்கு எழுதியிருக்காரு தெரியுங்களா, சு வெங்கடேசன். இந்த புக்கெல்லாம் எந்த ஸ்கூல்லையுமே இல்லை, எந்த பேரண்ட்ஸ்க்கும் தெரியாது. ஏன் ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன், இன்னும் ஐ திங்க் யாரு செலி, ஐயோ இப்ப எங்க ஸ்கூலோட ஒரு கனெக்ட்ல இருக்காரு, அவர் பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது எனக்கு. அவர் எழுதின புக்கு, அவர் ஒரு 16 books எழுதியிருக்காரு குழந்தைங்களுக்குன்னு, குழந்தை எழுத்தாளர்கள். டாக்டர் வேலு சரவணன், சைல்டு தியேட்டர் ஆர்டிஸ்ட். இவங்க எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்றோங்க, இவங்க எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்றோம். இவங்க எழுதின புத்தகங்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு நம்ம தரவே இல்லை. எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின 7 தலை நகரம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. எனக்கு தெரிஞ்சா 7 தலை நகரம்லாம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஒரு பாடத்திட்டத்துல கொடுக்கணும், நாணி டைலா கொடுக்கணும். ஏங்க நான் படிச்சப்பல நாணி டைல் எது தெரியுமா கொடுத்தாங்க, ட்ரெஷர் ஐலாண்ட் கொடுத்தாங்க, லிட்டில் பிரின்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா நான் கான்வென்ட்ல படிச்சேன், அங்கதான் கொடுத்தாங்க. தமிழுக்குன்னு ஒரு புக்கே கொடுக்கலைங்க, அப்படி ஒரு என்கரேஜ்மெண்டே வரல. அதுக்கப்புறம் நம்ம பேசுறோம். நான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கனால தமிழை பத்தி பேசுறேன். நீங்க எந்தெந்த ரீஜனல் ஆளுங்களோ அவங்க தகுந்த மாதிரி நீங்க உங்க மொழியை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. உங்க மொழியில தான் குழந்தைங்க நல்லா திங்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் கனெக்ட். ஏன்னா இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, டிக்ஷனரியும் யூஸ் பண்றது இல்ல. அப்ப அவங்க பயன்படுத்துற வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியல. இதைத்தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுது. ஸ்ட்ரிக்ட்னா என்ன சொல்றாங்க, உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க, குழந்தைங்க எதுல படிக்கலாம், அவங்க லாங்குவேஜ்ல படிக்கலாம், தமிழ்ல படிக்கணும்னா படிக்கலாம், 5வது வரைக்கும் 8வது வரைக்கும் கூட படிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அப்படிதான் சொல்றாங்க. இது ஒரு பெரிய விஷயமாக இருக்கு. அப்ப ஒகேஷன்ஸ் வந்துருது, ஆர்ட் வந்துருது, ஸ்போர்ட்ஸ் இன்டெகிரேஷன்ஸ் வந்துருது, லாங்குவேஜ் சூப்பரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு குழந்தை மொழி திறன் இருந்துச்சுன்னா எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் படிச்சணும். இன்னைக்கு இருக்க பாதி குழந்தைங்களுக்கு ஏன் படிக்க முடியல அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா மொழி திறன் இல்லை. சோ 5th standard வரைக்கும் அதனாலதான் அதுக்கு ஹையர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்குவோம். அப்ப செகண்டரிக்கு வரப்ப, இப்ப 9th, 10th, 12th வரப்ப என்ன பண்ண போறாங்க, இந்தமேட்டு ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிரிக்கிற இந்த பிரிவினைய உடைக்கிறாங்க. யாருக்கு சயின்ஸ் படிக்கணுமோ படிச்சுக்கோங்க, பட் ஆர்ட் ஸ்டூடெண்ட் சயின்ஸும் படிக்கலாம், சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆர்ட்டும் படிக்கலாம். என்ன சார் சொல்றீங்க, ஏற்கனவே இது ICSEலையும் IBலையும் IGCSE கரிக்குலத்துலையும் இருக்கு. சில சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இதை கொடுக்குறாங்க, சில சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் தான், எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸும் கொடுக்கறதுங்க. அப்படின்னா என்ன, ஒரு குழந்தை எக்கனாமிக்ஸும் படிக்கலாம், பிசிக்ஸும் படிக்கலாம், ஒரு குழந்தை ஆர்ட்டும் படிக்கலாம், ஜேர்னலிசம் படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம், எக்கனாமிக்ஸ் படிக்கலாம். இது ஒரு கூட்டு கலவை, இன்டர் டிசிப்ளினரி இல்லைன்னா மல்டி டிசிப்ளினரின்னு இதை சொல்றாங்க. புரியுதுங்களா இது சார்? நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா, இல்ல ரொம்ப ஏதோ புரியாத ஒரு லாங்குவேஜ பேசுற மாதிரி இருக்கா? கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல வாங்கலாம், இதோட முடிச்சுக்கலாம், அவ்வளவுதான், டைம் ஆச்சு.
இதுதான் லாஸ்ட் ஸ்லைடு நம்ம பேசுறதுல. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியுதுங்களா? யூஸ்ஃபுல்லா இருக்கா? இது அட்டன் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஒண்ணு புரியுதான்னு கேட்டிருக்கேன், யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு கேட்டிருக்கேன். ரெண்டுக்கும் கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, இவ்வளவு அற்புதமான விஷயத்த நம்ம கவர்மெண்ட் செஞ்சிருக்காங்க, இந்த கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் நிறைய பேர் இதை படிக்காம என்ன இருக்கும், அதுதான் இதோட நோக்கம். இதுல இன்னொன்று என்ன தெரியுங்களா, இது இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு வருஷம் ஒரு தனி வெப்சைட் கிரியேட் பண்ணி உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டாங்க. நான் மட்டும் ஒரு 10,000 பேத்துக்கு ஸ்கூல் டீச்சர்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் நான் அதை அனுப்பிச்சு விட்டேன், தயவு செஞ்சு உங்க சஜஷன்ஸ் கொடுங்க, சஜஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு 10,000 பேர்ல ஒரு 10 பேர் கொடுத்துருப்பாங்க. அதுல ஒருத்தங்க கேட்டாங்க பாரு, நாங்களாம் என்னங்க கொடுக்க முடியும்னு கேட்டாங்க. எனக்கு அதுதான் வருத்தமா இருந்தது. ஒரு 30,000 ரூபாயில இருந்து 500,000 ரூபா கொடுக்கக்கூடிய பேரண்ட்ஸ் நீங்க, உங்களால உங்க குழந்தைங்களை பத்தி ஒரு எஜுகேஷன் பாலிசி வரப்ப நீங்க ஐடியாஸ் கொடுக்காம யார் ஐடியாஸ் கொடுக்கணும்? அப்ப என்ன தெரியுமா ஆகுது, அடித்தர மக்கள் வந்து இதுல பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. பேரண்ட்ஸ் எவ்வளவு சொன்னாலும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, காசு கொடுத்துட்டு ஸ்கூல் பாத்துக்கோன்னு நினைக்கிறீங்க. கரெக்ட். அப்ப ஸ்கூலுக்கு என்ன தெரியுதோ அதை தான் பாத்துக்குவாங்க. ஸோ இந்த இடத்துலதான் ஸ்கூலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும். நிறைய நேரம் நம்ம ஸ்கூல தான் கம்ப்ளைண்ட் பண்றோங்க, தயவு செஞ்சு ஸ்கூலை கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம். ஸ்கூல் என்ன பண்ணுது, உங்க டிமாண்டுக்கு தான் வேலை செய்யுது, உங்க டிமாண்டுக்கு தான் வேலை செய்யுது. கரெக்டுங்களா? நீங்க என்ன பாக்குறீங்களோ அதுக்காக தான் இது செய்யறாங்க. ஓகே. ஸோ அதனால இந்த ஃப்ரேம் ஒர்க்கை புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன சொல்றோம் நம்ம கடைசியா, எஸ் இன்டர் டிசிப்ளினரி மல்டி டிசிப்ளினரி சொன்னேன். ஏன் இந்த இன்டர் டிசிப்ளினரி மல்டி டிசிப்ளினரியோட 9th, 10th, 11th, 12th கொடுக்கணும்னா, இப்ப பாருங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க ஒரு குழந்தை வந்து சயின்ஸ் குரூப் எடுத்துட்டா, மேக்ஸை விட்டுட்டு சயின்ஸ் குரூப் எடுத்துட்டா, அந்த குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கோர்ஸுக்கு போக முடியாதுங்க. காலேஜ் போறப்ப நிறைய கோர்ஸ் போட முடியாது. பட் இதே நீங்க வந்து எதுக்கு போங்க, பெங்களூர் பக்கம், நார்த் இந்தியா பக்கம் போங்க, காலேஜஸ் என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் தராங்க தெரியுங்களா? நீங்க கெமிஸ்ட்ரி படிக்கலாம், கெமிஸ்ட்ரியோட ஜுவாலஜி படிச்சுக்கலாம், ஜுவாலஜியோட பாட்னி படிக்கலாம். 3 வருஷம் தான், இது 3 செய்யலாம். மல்டி டிசிப்ளினரிங்க. இது வந்து லிபரல் ஸ்டடிஸ் நிறைய வந்திருக்கு. லிபரல் ஸ்டடிஸ் வந்து ஹியூமனிட்டிஸ்க்கும் வந்திருக்கு. சயின்ஸ் குரூப்ல இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க, கெமிஸ்ட்ரி, என்வாயர்மெண்டல் சயின்ஸ், ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ், இப்படி படிக்கலாம். இது மாதிரி காம்பினேஷன்ஸை கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி. நான் காலேஜை பத்தி தனியா பேசுறேன், லாஸ்ட் 10th ப்ரோக்ராம்ல தான் காலேஜ் பத்தி பேசுவேன். ஏன்னா காலேஜ்ல மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அற்புதம். இந்த வருஷத்துல இருந்து நிறைய காலேஜ் NEP இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, நிறைய காலேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஸ்கூலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது தாங்க புதிய மாற்றம். ஸோ பழைய விஷயம் என்ன இருந்ததுன்னா, கீழே ஒரு பிளாங்கா இருந்தது. 5 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு நீங்க என்ன வேணாலும் செஞ்சு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க, இனிமேட் அப்படி இல்லை. அதுக்கு எர்லி சைல்ட்ஹுட் இன்டர்வென்ஷன்ஸ்க்கு ப்ரோக்ராம் கொடுக்க போறாங்க, அந்த இடத்துல ஃபார்மல் எஜுகேஷனா உள்ள கொண்டு வராங்க. இது ஒரு ஸ்ட்ரக்சர் வருது. அப்புறம் 10 வருஷத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, 3 பாருங்க கீழே அந்த 2, 3, 3 கொண்டு வந்துடுறாங்க. ஸோ 5+3+3 கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் 4 இயர்ஸ். ஸோ இதுதான் NEP-ல நம்ம பார்த்துருக்க. இன்னைக்கு நான் பேசியிருக்கிறது வெறும் ஒரு 2% தான் பேசியிருக்கேன், 2% பேசியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் 7 மணிக்கு நான் இதை பற்றி தொடர்ந்து பேச போகிறேன். யூடியூப் போய் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொன்று என்ன பண்ணுறேன்னா, 1 இயர் ப்ரோக்ராமே பேரண்ட்ஸ்க்கு இது ஆரம்பிச்சிருக்கேன். 1 இயர் ப்ரோக்ராம் நான் பேரண்ட்ஸ்க்கு ஆரம்பிச்சிருக்கேன், லைஃப் ஸ்கில்ஸ் எப்படி NEP-ல பண்ணியிருக்காங்க, இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த அடுத்த 1 வருஷத்துக்குள்ள பேரண்ட்ஸ் நீங்க ரெடி ஆனீங்கன்னா தான் ஃப்ரூட்ஸ் நீங்க எடுக்க முடியும், உங்க குழந்தைங்கள ஃப்ரூட்ஸ் எடுக்க முடியும். ஃப்ரூட்ஸ்னா என்ன, பலன் அடைய முடியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்னா, உங்க குழந்தைங்களை எப்படி அசஸ் பண்ணணும். ஸோ இது ஸ்கூல் ரெடி ஆகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணுமா, இல்லை நீங்க ரெடி ஆகிக்கணுமான்னு யோசிச்சுக்கோங்க. நான்லாம் இது 20 வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி ஆனேன், ஏன்னா எனக்கு தெரியும். அதனால என் 2 குழந்தைங்க என்ன பெனிஃபிட் ஆனாங்கன்னு எனக்கு தான் தெரியும், என் 2 குழந்தைங்க இதுல எவ்வளவு பெனிஃபிட் ஆயிருக்காங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேனால. ஸ்கூல் தெரிஞ்சுதான் நான் பாக்கல, என் கடமை என் பொண்ணுங்களை
என் குழந்தைங்களை நான் வளர்த்தணும், இண்டஸ்ட்ரி ரெலவெண்டா நடத்தணும், ஃபியூச்சர்ல அவங்க வர தொழில்களை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு எஜுகேஷன் சிஸ்டத்தை ஒரு மாத்தி தான் கொடுத்தேன் நான். அதுக்கு அவங்களுக்கான அனுபவத்தை கொடுத்தேன். ஸோ நான் வெறும் படிக்க மட்டும் செய்யல, ஒரு ஸ்கூலும் நடத்துறேன், ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல் நடத்துறேன். என் ரெண்டு குழந்தைங்களையும் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ல படிக்க வச்சிருக்கேன். இன்னைக்கு என் பொண்ணு வந்து சயின்ஸ் ப்ரோக்ராம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வித் என்வாயர்மெண்டல் சயின்ஸ் அப்படின்ற காம்பினேஷன்ல அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதோட பலன் என்னன்றது அவங்களுக்கு தெரியும், அதுக்கு நாங்கள் கைட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பேரண்டாகவும் ஒரு எஜுகேஷனலிஸ்டாகவும் ஒரு ஸ்கூல் நடத்துகிறவங்களாகவும் பிளஸ் கவர்மெண்ட்டோட ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். அதனால யாருனாச்சும் என்னோட சேர்ந்து ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, என்னோட பர்சனல் கோச்சிங் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்க. பர்சனல் கோச்சிங்கில் சேர்ந்தீங்கன்னா 52 வாரம் உங்களுக்கு தனியாக எடுப்பேன். 52 வாரம் தனியாக மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் கேள்வினா கேட்க முடியல, அங்கே என்ன கேள்வி கேட்கலாம், ஒர்க் ஷீட் கொடுப்பேன். அதை தாண்டி என்ன பண்ணுவோன்னா உங்கள் கவுன்சிலிங்கும் நடக்கும். உங்கள் குழந்தைங்க எப்படி இருக்காங்க, இந்த 1 இயர் என்னோட பயணம் செய்யும் பொழுது உங்கள் குழந்தையோட சார்ட் ஒன்று தெரியும், பர்ஃபார்மன்ஸ் சார்ட் ஆன் ஹோலிஸ்டிக்காக தெரியும். ஓகே, இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தாராளமாக என்னோட பயணம் செய்யலாம். ஸ்கூல் டீச்சர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரோக்ராம், 1 இயர் ப்ரோக்ராம். ஸ்கூல் ஓனர்ஸாக இருந்தீங்கன்னா, பிரின்ஸிபலாக இருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேரண்ட்ஸ்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன், உங்கள் குழந்தைகள பார்க்குற விதத்தையே கண்ணோட்டத்தையே மாற்றிக்குவீங்க. ஸோ என்னோட ஒரே ரிக்வஸ்ட், வேணுன்றவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, கண்டிப்பாக என்னோட ட்ராவல் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். 1 இயர் இல்லை சார் எனக்கு அப்படி வேணான்றவங்க என்னோட ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணுங்க, சாட்டர்டே அட்டன் பண்ணுங்க. தயவு செஞ்சு இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்க, அட்லீஸ்ட் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, எங்கள் யூடியூப்பை போய் பார்க்க சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு விதத்தில் நம்ம கம்யூனிட்டிக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். எனி க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கேட்கலாம். டக்குன்னு கிளம்பிடாதீங்க, ஒரு 1 ஹவர் நம்ம உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன், அதனால உடனே கிளம்பிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 to 10 minutes முடிச்சிடலாம். அது ஒரு சின்ன ரெஸ்பெக்டாகவும் இருக்கும் இல்லையா. சில டைம் என்ன ஆயிடுதுன்னா முடிஞ்சிச்சா டக்கு டக்கு டக்குன்னு வெளியே போயிடுறது. அப்படி இல்லாம கேள்வி இருந்தா கேளுங்க. மீட்டிங் எந்த நாள் சார்? எவ்ரி சாட்டர்டே மேம். அதுக்கு தான் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்றோம், குரூப்லயே இருங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணவங்களுக்கு உங்களை உங்க எஸ்எம்எஸ் வரும், இல்லைனா மெயில் வரும், வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல கொடுப்போம். ஸோ அந்த 1 இயர் என்னோட பயணம் செய்யினவங்க, என்னோட பர்சனல் கோச்சிங் 1 இயர் எடுத்துக்கிறவங்க எகைன் காண்டாக்ட் பண்ணுங்க. எஸ் அன்மியூட் பண்ணுங்கப்பா, அன்மியூட் பண்ணுங்க. இதுல மெயினா ஸ்கூல் ஓனர்ஸுக்கு இதுல நிறைய பயணம் செய்யணும், ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் நிறைய பயணம் செய்யணும். ஏன் தெரியுங்களா, ஸ்கூல் ஓனர்ஸும் ஸ்கூல் பிரின்சிபலும் நினைச்சாதான் இந்த மாற்றம். ஹலோ ஹலோ சார், கேக்குதுங்க சார், நீங்க சொல்லலாங்க சார். ஹலோ வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. குழந்தைகளுக்கு இப்ப இது ஒரு பக்கம் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, மறுபடியும் பைஜூஸ் இந்த மாதிரி கோச்சிங் தனியா பண்றாங்க, மறுபடியும் இதெல்லாம் சேர்ந்து எக்ஸ்ட்ரா லோட் ஆகாதுங்களா குழந்தைங்களுக்கு? நீங்க எதுக்கு அது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதனால தானே உங்களை தயார் பண்ண சொல்றோம், நீங்க தயாராகுங்க. சரி சரி, நான் தயார் பண்ணது குழந்தைகிட்ட இது பண்ணுவாங்க. இப்ப நம்ம பேரண்ட் தயாராயிட்டோம்னா நம்ம கைட் பண்ண முடியாதா? பண்ணலாம். இப்ப நிறைய நேரம் என்ன ஆகுது, நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணாதனாலதான் நம்ம இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க வேண்டியது வருது, கரெக்ட்டுங்களா? சரி, சோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க அட்லீஸ்ட் ஒரு உங்க குழந்தைங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த மாறுதல் நடந்திருக்குன்னு தெரிஞ்சாதானே உங்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் நான் தருவீங்க. ஆமா இல்லையா சார்? வாங்க. சோ அது இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் சார், நம்ம உலகம் கமர்ஷியலைசேஷன் அண்ட் கன்சியூமரிசம் ஆயிடுச்சு, புரியுதுங்களா? கல்வி அப்ப அந்த மாறுதலுக்கு வந்துட்டனால நம்மளே அதுக்கு கொஞ்சம் அடிமை ஆயிட்டோம் இல்லையா? ஆமா. ஓகே, அடிமையா இல்லாம போயிருமான்னு கேக்குறேன். சரி, நான் என்ன சொல்றேன்னா,
நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஸ்கூல் என்ன நல்லா செய்யறாங்கன்னு அந்த ஸ்கூலோட டிஸ்கஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? நிறைய நேரம் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சாதான் ஸ்கூல் என்ன நல்லா செய்யுதுன்னு தெரியும். புரியுதுங்களா? இப்ப ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பிளஸ் நடக்குதுன்னா அதை எடுத்துக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லை. இப்ப அது ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி படிக்கிற ஸ்டைல் இருக்கும், உண்மைதானே? இப்ப நீங்க சொன்ன பைஜூஸுக்கு, பைஜூஸ்க்கு வந்து என்ன சொல்லலாம், அவங்க பைஜூஸ் என்ன கொடுக்குறாங்க, லிட்டரலா நான் இங்க யாரையும் ப்ரமோட் பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கோ, நான் யாரையும் ப்ரமோட் பண்ணல, நீங்க பைஜூஸ் சொன்னனால நான் சொல்றேன். ஓகே, நான் பைஜூஸ் ரைட்டா தப்பான்ற சொல்றதுக்குலாம் வரல, அவங்க 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 அவங்களுக்கு வேலைய செய்யறாங்க, குவாலிட்டியா கண்டென்ட் கொடுக்குறாங்களா இல்லையான்றத நீங்களும் சேர்ந்து பயணம் செல்லணும்னு சொல்றேன். நீங்களும் சேர்ந்து பயணம் செல்லும் பொழுது புரிஞ்சுக்க முடியுதா, அப்ப அவங்க குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண முடியுதா அப்படின்றதெல்லாம் தான் இதுல இருக்கு. தேங்க்யூ சார். வெல்கம். ஹலோ சார், சொல்லுங்கம்மா. சார், இங்க சேலத்துல உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல் எந்த ஏரியா சார்? பாகல்பட்டி. பாகல்பட்டினா எந்த சைடுங்க சார்? இங்க வாழப்பாடி அந்த மாதிரி சைடுங்களா? சேலம் ஓமலூருக்கு முன்னாடி. சேலம் ஓமலூருக்கு முன்னால அப்படிங்களா சார்? இல்ல சார், நீங்க சொன்னீங்க சேலத்துல வந்து ஒரு ஸ்கூல் வந்து லோக்கல் என்னோட சரிங்க சார். இப்ப பாகல்பட்டியில உங்க ஸ்கூல் இருக்குன்னா அது ஏதாவது விசிட் பண்ண வரலாமா சார்? எல்லாம் வரலாம். சரி, ஓகே ஓகே. நீங்க என்னோட யூடியூப் போங்க, Dreams Fill Academy யூடியூப் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாமே அதுல இருக்கு. சரி சார். எங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா 190 வீடியோஸ் போட்டிருக்கோம் சரிங்களா, உங்களுக்காக தான் பண்ணியிருக்கோம். கடந்த 10 மாதங்களாக பெற்றோர்களுக்காக, டீச்சர் இருக்கிற ஆசிரியர்களுக்காக என்ன முக்கியமோ அதை மட்டும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கேளுங்க, 10 நிமிஷம் கேளுங்க, யாருக்கு 1 மணி நேரம் கேட்கணுமோ 1 மணி நேரம் கேளுங்கலாம் பண்ணியிருக்கோம். நீங்க அதை கேட்டுட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னோட ஃப்ரீ ப்ரோக்ராமுக்கு இப்ப நீங்க இன்னைக்கு ஃப்ரீ ப்ரோக்ராம் அட்ரைன் பண்றீங்களே, அதுக்கு எந்த காசும் கிடையாதுன்னு நினைக்கிறேன், யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஓகே, பட் என்னோட 1 இயர் ப்ரோக்ராமுக்கு இருக்கு, ஏன்னா அது நான் 1 இயர் உங்களோட நான் இன்வெஸ்ட் பண்ணி டிராவல் பண்ண போறேன், என் 1 இயர் ப்ரோக்ராமுக்கு ஃபீஸ் இருக்கு. பட் எஸ், பர்மிஷன் இருக்கு, சொல்லுங்க. வேற கேள்விகள் இருந்தா கேளுங்க. என்னோட 1 இயர் ப்ரோக்ராமுக்கு டெஃபினட்டா ஃபீஸ் இருக்கு, ஏன்னா 1 இயர் நான் 52 வாரம் 52 மணி நேரம் பிளஸ் உங்களுக்கான சுத்தமா 100 மணி நேரம் உங்களோட நான் இருப்பேன், கேள்வி பதில் கேட்கறது, பிடிக்கிறது, லைவ் செஷன்ஸ் அதெல்லாமே, அதனால அதுக்கு ஃபீஸ் இருக்கு. ஏன்னா எனக்கு கவுன்சிலிங் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. இல்லை எஸ் கேள்வி கேளுங்களேன், கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த என்ஐபிய பத்தி கேள்வி கேளுங்க. சார், வால்ட்ராஃப் எஜுகேஷன்ல வந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து இந்த நிட்டிங் பிளஸ் ஹேண்ட் ஒர்க் எல்லாம் ரொம்ப நிறைய இருக்கு. கண்டிப்பா. பட் ஸ்கூல்ல வந்து அந்த மாதிரி இல்ல, ஹேண்ட் ஒர்க் வந்துரும். கவலைப்படாதீங்க, இப்ப நீங்க வால்ட்ராஃப் ஸ்கூல் சொல்ற மாதிரி தான் இப்ப என்ஐபி எல்லாம் எல்லா இடத்தையும் அதனால தான் அந்த ஆர்ட் இன்டிகிரேஷன் உள்ள வராங்க இல்லையா? கரெக்ட் சார். பட் நம்ம அந்த காலத்துல இருந்து நம்ம பாட்டி எல்லாம் உட்காந்து இது கூட பின்னுவாங்க, பட் அதெல்லாம் அந்த காலத்துலயும் நம்மளோட சிஸ்டம்ல இருந்துருக்கு. பட் இப்ப நம்ம வந்து அந்த மக்கப் மக்கப் மக்கப்ல போய் வந்து நம்மளோட இதையே தொலைச்சிட்டு, நம்மளோட கல்ச்சர், நம்மளோட இது எல்லாத்தையுமே நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோம். நீங்க அழகான பாயிண்ட் ஒண்ணு சொன்னீங்க. நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கப்ப இந்த ஹாலிடேஸ் வரும் இல்லையா, ஐ திங்க் கொஞ்சம் எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, இமீடியட்டா வெளியே போகாதீங்க, ஏன்னா ஒருத்தர் கேள்வி கேட்கறதுல இருந்து நம்மளுக்கு பதில் இருக்கு. மேடம் அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க, சின்ன வயசுல நம்ம கூட போட்டோம் சார், நம்ம அம்மாவோட உட்காந்து பாட்டியோட உட்காந்து. நான் எனக்கு நீங்க சொன்னவொடனே எனக்கு ஞாபகம் வருது, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப சைக்கிள் ஓட்டணும்னு கேட்கிறப்ப எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, 50 பைசா கொடுத்தா 1 மணி நேரம் அரை மணி நேரம் சைக்கிள், 1 ரூபா கொடுத்தா 1 மணி நேரம் சைக்கிள். அப்ப எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எங்க அம்மா கூட போடுவாங்க இந்த பிளாஸ்டிக் கூட அப்பெல்லாம் பின்னுவாங்க, அப்ப டே நீ அந்த ஒரு கூட போட்டனா உனக்கு 50 பைசா தரேன் அப்படின்னாரு, இல்ல முழுசா கூட போட்டனா 1 ரூபா தரேன் அப்படின்னாரு. எனக்கு நல்லா இருக்கு ஞாபகம் இருக்கு, நான் கூட போட்டு காசு வாங்கி கொண்டு போய் அந்த சைக்கிள் ஓட்டினேன். அப்ப 2 விஷயம் இருக்கு, அந்த கூட போடுறது
நம்மளுக்கு ஒரு ஆர்ட்டை கற்று தருது, ஒரு ஃபைன் ஆர்ட்டை கற்று தருது. அந்த இடத்துல மேக்ஸ் இருக்கு, அந்த இடத்துல பொறுமை இருக்கு, ஃபோக்கஸ் இருக்கு, கான்சன்ட்ரேஷன், அட்டென்ஷன், அதுக்கப்புறம் ஒரு 50 பைசா சம்பாதிக்கணும்ன்ற ஒரு எக்கனாமிக்ஸ் இருக்கு. அந்த ஃபினான்ஸை வந்து நம்மளே சம்பாதிச்சு அந்த வயசுல போய் அந்த 1 ரூபா கொடுத்து சைக்கிள் வாங்கினன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. எவ்வளோ விஷயம் இது ஒண்ணுல இருக்கு. நீங்க சொன்னது அருமையான பாயிண்ட், அதை மிஸ் பண்ணிட்டோம். இப்ப மீண்டும் அதை கொண்டு வரோம். நான் அதனாலதான் சொன்னேன், எதுவும் பெரிய புதுசு இல்லை, பட் பழசையே புதிய வடிவத்துல கொண்டு வரோம், ரைட்டான டைம்ல கொண்டு வரோம். That's a good point. Thank you. இப்ப எல்லா ஸ்கூல்லயும் பாருங்க, புதுசா நிறைய பெரிய ஸ்கூல்ஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, குழந்தைங்க பிசினஸ் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. 6th ஸ்டாண்டர்ட்லயே சொல்லி தராங்க குழந்தைங்களுக்கு ஆண்டர்பிரனர்ஷிப். 6th ஸ்டாண்டர்ட்ல சிறு தொழில் எப்படி ஆரம்பிக்கணும், அது ஸ்கூலுக்குள்ளேயே எப்படி ஆரம்பிக்கணும், ஸ்கூல்ல சின்ன சின்னதா எப்படி சம்பாதிக்கணும், வெஜிடபிள் கார்டன் போட்டு எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்லாம் சொல்லித்தராங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்கறேன். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த அறிமுகம் கொடுக்கும் பொழுது ஒரு எக்கனாமிக்ஸ் என்னன்னு தெரியும், ஒரு சாயில்னா என்னன்னு தெரியும். நான் நம்மாழ்வார் ஐயாவோட நான் 12 வருஷம் டிராவல் பண்ணுறேன், சரிங்களா? 12 வருஷத்துல நம்மாழ்வார் ஐயா சொன்னதே என்னன்னா, ஒரு ஸ்கூல்னா கண்டிப்பா அங்க சின்ன வெஜிடபிள் தோட்டம் இருக்கணும், குழந்தைங்க அதை செய்யணும், குழந்தைங்க மண்ணை தொடணும், மண்ணை தொடுறப்ப குழந்தைங்களோட அறிவுத்திறன் வளர்றது ஒரு பெருசா இருக்கும் அப்படின்லாம் சொல்றோம். நம்ம ஊர்ல எங்க மண்ணை தொட்டா அந்த குழந்தைங்க ட்ரெஸ் அழக்காயிரும் அப்படின்னு சொல்றதுனாலயே நிறைய டைம் மண்ணை தொட விடுறது இல்ல. ஆக்சுவலா ஐயா சொல்லுவாரு, மண்ணை தொடுற குழந்தை விண்ணை தொடுன்னு. இதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இப்ப இன்டகிரேட் பண்ணோம். வேற கேள்விகள்? எனக்கு ஒரு க்வெஸ்சன் சார். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல, அதாவது மேபி ப்ரீகேஜில இருந்து ஆரம்பிக்கிற குழந்தைங்க அந்த அடாப்ட் பண்ணி மேல வந்துருவாங்க. கரெக்ட். வாட் அபௌட் தி ப்ரெசன்ட் ஜெனரேஷன்? இப்போ பசங்க 5th 6th 7th அந்த மாதிரி படிக்கறாங்க. சோ அவங்களுக்கு இந்த கன்வர்ஷன் எப்படி? தட்ஸ் a good question சார். பட் எனி ட்ரான்சிஷன் எப்பயோ ஒரு இடத்துல நடந்து தானே சார் ஆகும். கண்டிப்பா. சோ தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அத நான் இல்லன்னு சொல்றேன். அப்ப என்ன ஆகும்னா, இப்ப நம்ம இதுக்கு தான் பேரண்டோட ஹெல்ப் முக்கியம்ன்றேன். புரியுதுங்களா? நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கு யார் ஹெல்ப் பண்ண முடியும்னா, பேரண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ பேரண்ட்ஸ் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறனால நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்லோவாக என்ன சொல்லி தரப்போறோம்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை சொல்லி தரப்போறோம். இன்னொன்று, குழந்தைங்களுக்கு ஓரியன்டேஷன் சொல்லி பண்ண போறோம். இந்த ஓரியன்டேஷன் கொடுக்கறதும் குழந்தைங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்க வைக்கிறதும் ரொம்ப முக்கியம். சார், ஹோப் யூ வில் அக்ரி. யா, ஐ டு அக்ரி. பட் அதுல ஸ்கூல்ஸ்க்கு என்ன விதமான ரோல்ஸ் ஆர் ஹவ் ஆர் தே கோயிங் டு டேக் திஸ் அஹெட் சார்? இது டைம் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க சார், 2023க்குள்ள சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்கணும்னு சொல்றாங்க. தென் 2026 வரைக்கும் ரெண்டாவது ஃப்ரேம் ஒர்க், 2030ல தான் கம்ப்ளீட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆல் ஓவர் இந்தியா கொண்டு வர முடியும். ஏன்னா இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப பெருசு இல்லையா, ஏரியா ஜியோகிராபிக்கல் லொகேஷன் ரொம்ப பெருசு. அதனால குயிக்கா யாரெல்லாம் உள்ள வராங்களோ அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆல்ரெடி ஸ்கூல்ஸ் எல்லாம் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, செமினார்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு சார், நம்ம டீச்சர்ஸை தயார் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். நம்ம அதனாலதான் நியூ எஜுகேஷன் பாலிசியில ஒரு அழகான விஷயம், சாரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில அதனால சொல்லியிருக்கேன்னா, ஒவ்வொரு டீச்சரும் பர்சனல் டெவலப்மெண்ட் சர்டிபிகேட் வாங்கணும், அதுக்கு இத்தனை நம்பர் ஆஃப் அவர் சர்டிபிகேட் வாங்கணும். இந்த சர்டிபிகேட் திருப்பியும் பேருக்கு இருக்கக்கூடாது, அது குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்லாம் கொண்டு வராங்க. இப்ப அன்பார்ச்சுனேட்டா டீச்சர்ஸ்க்கு என்ன டைம் இல்லைன்னா சார், சப்ஜெக்ட சொல்லி தரத்துக்கு தான் டைம் இருக்கும் இல்லையா, பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு டைம் இல்லை. கண்டிப்பா. சோ இந்த பர்சனல் டெவலப்மெண்ட், இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பிராக்டிஸ்னர், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஐல A12624ன்றது எனக்கு நம்பர் இருக்கு, பிராக்டிசிங் நம்பர். மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரியில கவுன்சிலரா இருக்கனால எனக்கு பிராக்டிசிங் நம்பர். நான் என்ன பண்ணணும்னா, 5 வருஷத்துக்குள்ள நான் 100 பாயிண்ட் எடுத்து அதை நான் என்ன பண்ணணும்னா அப்டேட் எல்லாம் பண்ணணும். ஸோ ஒன்று, நான் கிளாஸ் அட்டன் பண்ணணும், இன்னொன்று நான் கிளாஸ் எடுக்கணும். இப்படி எடுக்கிறப்பதான் நான் என்ன பண்றேன்னா, நிறைய ஊரை சுத்தி பாக்குறேன், நிறைய ஸ்கூல் சிஸ்டத்தை சுத்தி பாக்குறேன், அந்த ஸ்கூலுக்கு இந்த ஸ்கூலுக்கு இந்த கரிக்குலத்துக்கும் அந்த கரிக்குலத்துக்கும் இருக்க குட் திங்ஸை பார்க்குறேன், பேட் திங்ஸ் பார்க்க வேண்டாம். ஏன்னா பேட் திங்ஸை பார்க்க பார்க்க பேச பேச நெகட்டிவா மாறிடுவோம். ஸோ குட் திங்ஸை கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்றத நான் 25 வருஷமா நான் வந்து படிக்க ஆரம்பிச்சோன்னா முடிவு பண்ணிட்டேன். எஜுகேஷன்ல நம்மளால முடிஞ்ச மாற்றங்களை கொண்டு வரணும்ன்றதுக்காக தான்
நான் வந்து ரொம்ப சீரியஸா இதை பண்ணேன். இதுக்காகவே ரெண்டு வருஷம் நான் ஊர் சுத்தினேன் சார். எங்க அப்பா எல்லாம் கூட வருத்தப்பட்டார், என்னடா படிச்சுட்டு என்னடா பண்றேன்னு. ரெண்டு வருஷம் ஊர் சுத்துறேன்னு. ஏன்டா ஊர் சுத்துறேன்னாரு. ஊர் சுத்தினாதான்ப்பா தெரியும் அங்கங்க என்ன பண்றாங்கன்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, ரெண்டு வருஷம் இந்தியா ஃபுல்லா சுத்தினா என்னோட பிஜி டிகிரி முடிச்சுட்டு நிறைய சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்ல வேலை செஞ்சேன். அதனாலதான் எனக்கு எஜுகேஷன் சிஸ்டம் மேல அவ்வளோ ஆசை வந்து, தென் நான் ஒரு சின்ன மாடல் சென்டரா பண்ணிட்டு அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு என்னால என்ன ஐடியாஸ் கொடுக்க முடியுமா கொடுத்தேன். ஒரு 10 வருஷம் கவர்மெண்டோடய வந்து. ஸோ நீங்க சொல்ற மாதிரி ஒரு டிரான்சிஷன் வரும் பொழுது கண்டிப்பா ஒரு செட் ஆஃப் குழந்தைங்க அஃபெக்ட் ஆகதான் போறாங்க. பட் அவங்களுக்கு கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுதான் பேரண்ட்ஸ், நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா. And one question, maybe it's a little personal. நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி what was your basic education? அது நீங்க எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தீங்க and you transformed into this? யா, நான் வந்து 3rd group படிச்சேன் சார். 3rd group படிச்சுட்டு எங்க அப்பாவோட ஆயில் பிசினஸ் தான் பண்ணணும்னு வந்தேன். அதுக்காக தான் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிச்சேன். பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஐ மே நாட் பி எ குட் ஆண்டர்பிரனர்னு எனக்கு தோணுச்சு. என்னன்னா ரொபாஸ்டிக் பிசினஸ்ல இருந்து எப்பயுமே படத்தை பார்த்துட்டு இருக்க ஆளோட ட்ரெயிட் எனக்கு இல்லை, என்னோட பர்சனாலிட்டிக்கு சூட் ஆகலன்றத நான் 3rd இயர்ல புரிஞ்சுக்கிட்டேன். உடனே என்ன பண்ணனா சைக்காலஜி ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷனுக்குள்ள வரணும்னு நினைச்சேன். அப்ப எம்ஏ சைக்காலஜி வந்து படிக்க முடியாது, ஏன்னா இன்டர் டிசிப்ளினரி அவங்க தரல. அதனால நான் என்ன பண்ணேன், எம்எஸ்டபிள்யூல மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரி எடுத்தேன். எடுத்துட்டு பிஹெச்டி பண்ணேன். அப்படி பண்ணும் பொழுது நான் டெல்லி பாம்பேல நான் 2 வருஷம் ஊர் சுத்திட்டு இருந்தப்பதான் நிறைய யூஎன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் சின்ன சின்னதா ஒர்க் பண்ணேன். அப்படி ஒர்க் பண்ணும் பொழுதுதான் எனக்கு எஜுகேஷன்ற ஒரு லைன் ரொம்ப பிடிச்சிச்சு. நான் வித்தியாசமான மனிதர்களோட பழகிறத பழக்கமாக்கிக்கிட்டேன். ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் மட்டும் ஒரு 32 வித்தியாசமான மனிதர்களோட நான் பழகிக்கிட்டு இருக்கேன். அவங்களோட பழகிறப்ப அதில் ஒருத்தர் நம்மாழ்வாருன்னு உங்களுக்கு நான் சொன்னேன். அது மாதிரி பங்கர் ராய் ராஜஸ்தான்ல இருக்காரு, சச்சின் தேசாயின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் இருக்காரு, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களோட நான் ஒர்க் பண்ணுறப்ப தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா எஜுகேஷன் இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா படிக்கிறப்ப எனக்கும் கஷ்டப்பட்டேன்ல, எனக்கும் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தாலும் இன்னும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னு விருப்பப்பட்டேன். அப்போதான் நிறைய புத்தகங்கள் படித்தேன், நிறைய வித்தியாசமான மனிதர்களை பார்த்தேன். அப்போதான் எனக்கு தோணுச்சு இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன பண்ணலாம், என்னால் வந்து கவர்மெண்ட்டோட சண்டை போட முடியுமான்னு தெரியல, அதை ஐடியா கொடுக்க முடியுமான்னு தெரியல. பட் நம்ம ஏதோ சின்ன லெவலில் செய்யலாம்னு தான் திருப்பி 2000ல் வந்து நான் எனக்குன்னு நான் ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பித்தேன். அதுலேருந்து அனுபவத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நைஸ். தேங்க்யூ. நம்ம டீச்சர் கம் பேரண்ட் இப்போ நல்ல மோல்ட் ஆயிட்டோம் பை பாசிட்டிவ்லி. இப்போ பிகாஸ் ஆஃப் கொரோனா த பேரண்ட்ஸ் ஆல்சோ நோ தட் வாட் இஸ் டீச்சர் அண்ட் வாட் வி ஆர் டீச்சிங் தெரிஞ்சிருக்கு. பி பாசிட்டிவ், நம்ம வந்துருவோம்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே நெகட்டிவ் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல நான் ரொம்ப கேர்ஃபுல்லா வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன். நான் எந்த ஸ்கூலையும் குறை சொல்லல. இஃப் ஐ எம் ரைட், நான் எந்த ஸ்கூலையும் குறை சொல்லல, நான் எந்த டீச்சரையும் குறை சொல்லல. நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதே என்னன்னா எல்லாருமே சேர்ந்து தேர் எடுக்கணும்னு சொல்றேன். அதுல பேரண்ட்ஸும் சேர்ந்து எடுக்கணும். ஹோம் ஸ்கூலிங் நல்லதா கெட்டதான்றீங்களா? நல்லது இருக்கு, ரெண்டுமே இருக்கு ஆக்சுவலா. எல்லாத்துலயும் நல்லது இருக்கு. இப்போ ஹோம் ஸ்கூலிங்கோட விஷயம் என்னன்னு பாப்போம். இத பத்தியும் பார்க்கணும்னா என்னோட யூடியூப் போங்க. நான் ஹோம் ஸ்கூலிங்க பத்தி 4 வீடியோ பண்ணிருக்கேன். Part 1, Part 2, Part 3, Part 4 பார்த்திருக்கேன் ஹோம் ஸ்கூலிங்க பத்தி. என்கிட்ட 32 குழந்தைங்க ஹோம் ஸ்கூலிங்ல படிச்சுட்டு இருக்காங்க, என்னோட கைடன்ஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க. 32 குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஹோம் ஸ்கூலிங்கை நான் பார்க்கறது என்ன சொல்லுவேன்னா, அன்லஸ் பேரண்ட்ஸுக்கு தெளிவான சிந்தனை இல்லாதப்ப குழந்தைங்கள ஹோம் ஸ்கூலிங் கொண்டு வரக்கூடாது. நிறைய பேர் ஹோம் ஸ்கூலிங்க வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா குழந்தை வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குன்றாங்க. கண்டிப்பாக ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. ஆனால் ஹோம் ஸ்கூலிங்கோட நோக்கமே என்ன அப்படின்னா இண்டிபெண்ட் லேர்னராக மாற்றுறது.
ஒரு இண்டிபெண்டன்ட் லேர்னரா மாத்திரப்ப சோசியல் ஸ்கில் முக்கியம். அப்ப அந்த பேரண்ட்க்கு என்ன தெரியணும்னா அந்த ஏஜ் குரூப்ல இருக்க குழந்தைங்களை அவங்க எப்படி சந்திக்க வைக்க போறாங்க, எப்படி சிந்தனை கொடுக்க போறாங்க, ஒரு டைம் டேபிளை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ண போறாங்கன்னு தான் பார்க்கணும். இதுக்கு கண்டிப்பா எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் வேணும். இன்னொன்னு, ஹோம் ஸ்கூலிங் கம்யூனிட்டிக்குள்ள நம்ம இருக்கணும். அப்படி இருக்கிறப்பதான் குழந்தைங்களுக்கு அந்த ஏஜ் குரூப் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இல்லைன்னா குழந்தைங்க கொஞ்சம் ஏலினேட் ஆன மாதிரி இருவாங்க, ரொம்ப முதிர்ந்த சிந்தனைகள் அடையிற மாதிரி ஆயிடுவாங்க. அது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு குழந்தைக்கு கொண்டு போயிடக்கூடாது. அதனால ஹோம் ஸ்கூலிங்ல நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலும் பேரண்டோட தெளிவான சிந்தனை இல்லை என்றால் ஹோம் ஸ்கூலிங் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஹோம் ஸ்கூலிங்ல பேரண்ட் தான் டீச்சர், பேரண்ட் தான் பேரண்ட் வேற. ஸோ ரெண்டு ரோல் எடுத்துக்கிறப்ப அப்பாவும் அம்மாவும் ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஹோம் ஸ்கூலிங்ல. இதை தூக்கி யாருக்கிட்டே ஒருத்தங்கிட்ட விட்டுட்டு டியூஷன் மட்டும் அனுப்புறன்றது ஹோம் ஸ்கூலிங் கிடையாது. சில விஷயத்துக்கு டியூஷன் எடுத்துக்கலாம், பட் நிறைய விஷயத்துக்கு குழந்தைங்களுக்கு அனுபவம் நீங்க தான் கூட்டிட்டு போய் காமிக்கணும். தட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஹோம் ஸ்கூலிங். சரிங்களா? ஹோம் ஸ்கூலிங்கான கைடன்ஸ் வேணும்னா நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா நான் சுத்தமா 25 வருஷத்துல 32 குழந்தைங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன், இப்பயும் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தைங்களுக்கு நான் பண்ணல, பேரண்ட்ஸ்க்கு. நான் வந்து பேரண்ட்ஸுக்கு தான் நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்றேன், பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கு தான். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கலாம் ரொம்ப புத்திசாலிங்க தான். இது கொஞ்சம் நம்ம எங்கேயோ தெரியாதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்காம விட்டுறோம். ஸோ என்னோட ஹையஸ்ட் டைம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்றது பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். வேற கேள்விகள் இருக்கா? கொஞ்சம் கம்மியான மாதிரி ஃபீல் பண்றதுக்கு காரணம் என்ன இருக்குன்னா, குழந்தைங்க கேஜெட்ஸ்லேயே இருக்காங்க. அப்ப கேஜெட்ஸ்ல இருக்கப்ப என்ன ஆகுது, மற்றவங்க சொல்றத மட்டுமே கேட்கற மாதிரி இருக்கும் இல்லையா, அங்க இருந்து திங்க் பண்ணணும். இப்ப நானும் கேஜெட்ஸ் நிறைய, நானும் வந்து சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நான் எதுக்கு பாக்குறேன், நான் சொல்றதும் அவர் சொல்றதும் என்ன, இந்த இடத்துல கிரிட்டிக்கலா திங்க் பண்றதுக்கு பாக்குறேன். சும்மா என்டர்டைன்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கப்பதான் திங்கிங் என்ன ஆகுறது இல்லைன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போறது இல்லை. ஆனா சில குழந்தைங்க என்டர்டைன்மெண்ட்ல இருந்து திங்க் பண்ண குழந்தைங்கலாம் இருக்காங்க. ஸோ அப்ப கூட இதுக்குதான் சொல்றேன், பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தையோட நிறைய விஷயம் பேசுறதுக்கு நம்ம கத்துக்கணும். நம்மளுக்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு பேச தெரியணும் குழந்தையோட. இது ரொம்ப முக்கியம். அதனால கவலை எல்லாம் படாதீங்க. திங்கிங்கெல்லாம் நான் தான் சொல்றேன் இல்லையா, திங்கிங்க்குன்னு அந்த என்னோட 1 இயர் கோர்ஸ்ல நான் நடத்துறது என்னன்னா, அப்சர்வேஷன் எப்படி பார்க்கணும், ஒரு குழந்தை நல்லா எப்படி பார்க்கணும், ஒரு குழந்தையோட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், சோசியல் ஸ்கில்ஸ், இது எல்லாமே தான் கத்துக்கிறேன். இது எப்படி ஒரு குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லித்தரணும், எப்படி பார்க்கணும், என்னன்றதெல்லாம் தான். ஸோ கவலை எல்லாம் படாதீங்க. அப்படிலாம் உடனே அப்படி மூட இல்லாத வந்து என்ன ஆயிடாதுன்னா செல்ஸ் எல்லாம் செத்து போயிடாங்க. நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க, ரைட்டா பேசுங்க, குழந்தைங்கிட்ட நல்லா பேசுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க. நம்ம போனை வாங்கி கிளாஸ் பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் முடிஞ்சோன்னே யூடியூப் பார்க்க போயிடுறாங்க சார். அது நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு டிசிப்ளின் என்ன கொண்டு வாங்கன்னா, நானும் கேஜெட்டை பார்க்க மாட்டேன், நானும் டிவியை பார்க்க மாட்டேன்னு எல்லாத்தையும் கொஞ்ச நாள் ஆஃப் பண்ணிட்டு, நம்ம குழந்தைகளோட என்ன பேசினா பிடிக்கும், என்ன விளாண்டா பிடிக்கும், என்ன சமைச்சா பிடிக்கும் அப்படின்றத நோக்கி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் பேசுங்களேன், இல்ல ஒரு 15 நிமிஷம் பேசுங்களேன். எடுத்த உடனே 1 மணி நேரம் 2 மணி நேரம் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. எடுத்த உடனே ஒரு குழந்தைகிட்ட 10 நிமிஷம் மாற்றம் கொண்டு வந்துட்டீங்கன்னா பெரிய விஷயம். புரியுதுங்களா? அம்மா இது புரியுதா? ஒரு 10 நிமிஷம் ஒரு குழந்தைகிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா, உங்க பேச்சை கேட்கற மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா, அப்ப நீங்க அந்த குழந்தை ஏதோ எதிர்பார்க்கறத நீங்க பேசுறீங்கன்னு அந்த குழந்தை தெரிஞ்சிடும். அப்ப அந்த குழந்தைகிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறதுக்கான விஷயங்கள் நம்ம ரெடி ஆகும். நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா, அட்வைஸே பண்றோம். அட்வைஸ் பண்றப்பதான் குழந்தைங்களுக்கு பிடிக்கல, போமா நீ அப்படியே இப்படி தான் ஓடி போயிரு. ஹலோ சார். சொல்லுங்கம்மா.
சார் ஒரே ஒரு ப்ராப்ளமா என்னன்னு தெரியுங்க சார், நான் உங்ககிட்ட அதை சொல்றேன், அது எப்படின்னு எனக்கு சொல்லுங்க சார். ஒரு எமோஷன் தாங்க சார். இப்ப குழந்தைகிட்ட நான் ஒன்னு சொல்றேங்க சார், அது வந்து கேட்க மாட்டேங்குது. அது விளக்கமா சொல்றேன், இங்க போனா இப்படி நடக்கும், அங்க போக வேணாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா குழந்தைங்க போயிட்டு வந்துருதுங்க, அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து வீட்டுக்கு வந்தவனே வருது. வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் நான் போவேனான்னு சொன்னேன்ட்டு என்னோட எமோஷன் எப்படி ஆகுதுன்னா, நான் அதையே பத்து பத்து தடவை சொல்றேன் என்னோட எமோஷன் எப்படின்னு என்னாலேயே ஐடென்டிஃபை பண்ண முடியலைங்க சார். நான் சொன்னேன்ல அதமா நீ சொல்லிட்டமா பயப்படுத்தாதமா, நீ பேசுறது எனக்கு பயமா இருக்குமா, நீ அமைதியா இருமா அப்படின்றாங்க. என்னோட எமோஷனல ஆனா அப்புறமேட்டு சண்டையெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சார், ஐயோ நம்ம கொஞ்சம் பொறுமையா சொல்லியிருக்கோம்ல அப்படின்ட்டு, ஏன் இது தேவையில்லாத ஆர்குமெண்ட் பண்ணி பையனையும் அடிச்சுட்டோமே அப்படின்ற என்னோட எமோஷனல என்னால புரிஞ்சுக்கவே முடியலைங்க சார். நல்ல ஒரு விஷயம், நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியலன்னு உங்களுக்கு புரிஞ்சது நல்ல விஷயம், புரியுதுங்களா? ஆனா அது என்னன்னு நான் எடுத்துக்கிறது, ஆனா அடிச்சு முடிச்சு கரெக்டா. அப்ப உங்களுக்கு என்ன எந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்கன்னா, அந்த எமோஷனல்ல நாங்க ரெண்டு நான் அஞ்சு விஷயம் பேசுவோம், அதுல ரெண்டு விஷயத்துல உங்களுக்கு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கு. ஒண்ணு அந்த அவேர்னஸ்ல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு, அடுத்தது ரெகுலேஷன் ஒண்ணு சொல்லுவோம். ரெகுலேஷன்னா என்னன்னா, எனக்கு பயமாதமா இருக்கு, நீ பேசாதமா அப்படின்னு பையன் ரெண்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப் பேக்ல போறாங்க சார். இது அப்புறமேட்டு நான் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் அவளை டென்ஷன் ஆயிருப்போம், இது வேஸ்ட் தானே அப்படின்ட்டு தோணுது சார். இது என்னாலயே புரிஞ்சுக்க முடியலைங்க சார். இது ஏன் இந்த ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னது, என்னோட உணர்வை என்னால ஃபர்ஸ்ட் என்ன பண்ண முடியலன்னா எனக்கு புரிஞ்சிக்க முடியல, இது ஏன் சொல்றாங்க, இதுக்கு காரணம் இருக்குமா, இதுக்கு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சில அனுபவங்கள் அப்படி நடந்திருக்கும், உங்களுக்கு அந்த அனுபவங்கள்லாம் நடந்திருக்கும், உங்களை யாருனாச்சு இது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம், புரியுதுங்களா? ஒவ்வொரு விஷயமும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பையன் சொல்றேன், ஆனா அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிற மறுபடியும் அப்படியேதான் போறாமா விட்டுருமா, இன்னமே நீ சொல்றபடியே கேக்குறாங்க. எல்லாத்தையும் நீங்களே ஒரு குழந்தைக்காக சொல்லிட்டீங்கன்னா குழந்தைக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதுல்ல. என்னன்னா உங்களுக்கு வர கோபதாபத்தை உங்களுக்கு இன்னும் அதை புரிஞ்சு அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை சொல்றதுக்கு இன்னும் பொறுமை வரல, புரியுதுங்களா? இதுக்கு பேர் ரெகுலேஷன் சொல்லுவோம். கண்டிப்பா இதுல ஒர்க் பண்ணணும், இது ஒர்க் பண்றதுக்கு அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்ப நீங்க சொன்னது அவ்வளவு சீக்கிரம் ஒரு நாள்ல எல்லாம் நீங்க மாத்திக்க முடியாது. காரணம் என்னன்னா, இது நீங்க ரொம்ப நாள் பழகிட்டீங்க, புரியுதுங்களா? என்னங்கம்மா ஓகே, இது ரொம்ப நாள் நீங்க பழகிட்டீங்க, உங்களோட பழக்க வழக்கங்கள்ல இருந்து இப்ப மாறுதல் வேணும், அது எங்க வேணும்னா சிந்தனை மாற்றமும் வேணும், புரியுதுங்களா? ரெண்டு மூணு விஷயம் அதுல இருக்கு. உங்களோட பழக்க வழக்கங்களை நீங்க பாக்கணும், உங்களை எப்படி வளர்த்தனாங்கன்னு பாக்கணும், உங்களோட சமுதாயத்துல உங்களுக்கு என்ன பிரஷர் இருந்ததுன்னு பாக்கணும், இப்ப என்ன விஷயத்துல நீங்க பயப்படுறீங்கன்னு பாக்கணும், அந்த பயம் எதனால் ஏற்பட்டதுன்றது பாக்கணும், அதுக்கப்புறம் ஓகே இதை எப்படி தள்ளி போடணும்னு பாக்கணும். சோ இதுல ரெண்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி நடந்தது என்னன்னு பாக்கணும், இப்ப என்னன்னு பாக்கணும், இதுக்கப்புறம் எப்படின்னு எடுத்துருப்போம். அதனாலதான் சொல்றது இது ஒரு பயணம், இந்த பயணத்தை தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் இதுல மாற்றங்கள் பார்க்க முடியும். இதுல குயிக் சொல்யூஷன் எங்கேயுமே கிடையாது, சைக்காலஜில குயிக் சொல்யூஷன்ஸ் இல்ல. புரியுற வரைக்கும் அதுல ஒர்க் பண்ணணும், அதுக்கு பொறுமை வேணும். அந்த பொறுமை வர வரதான் என்ன பையன் என்ன புரிஞ்சுக்கிறாங்க சார். அவன் அதான் கோவப்படுத்தும் போது பையன் புரிஞ்சுக்கிறான், என் அம்மாட்ட அவன் பேசுறதுலயே வந்து அப்புறம் நான் ஃபீல் பண்றேன், ஏமா இப்படி பண்றேன், நான் உங்க சொல்லும்போது அதான் நீங்க இந்த பாயிண்ட விட்டு உடையவே மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா, இதுக்குள்ளேயேதான் இருக்கீங்க, புரியுதா? இப்ப
என்ன பண்றீங்க அதே விஷயத்த பேசுறீங்க பாருங்க. அதுதான் இப்ப பிரச்சனை. நீங்க அப்ப என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டு சொல்யூஷன் கொடுத்துட்டேன், பட் அந்த ரெண்டு சொல்யூஷனை நீங்க என்ன பண்ணவே இல்ல, ஏத்துக்கவே இல்ல. அது அந்த பிரச்சனையவே தான் ஒரு அரை மணி நேரம் சொல்லிட்டு இருக்கேன். அதேதான் இதத்தான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா கத்து தருவோம். இந்த கத்து தரது வந்து ஒரு நல்ல கத்து தர முடியாது. இது திருப்பி திருப்பி நீங்க என்ன 10 தாட்டி பேசுறப்ப 10 தாட்டி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவனா, இப்போ நான் என்ன பேசுனே, என்ன பாயிண்ட் சொன்னே, அந்த பாயிண்ட யோசிச்சிங்களா, எங்க யோசிச்சு பதில் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்றப்பதான் நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. புரியுதா? ஆமாமாங்க சார். சோ அது வரை அந்த அந்த பொறுமை மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, என்னோட ஒரு வருஷம் பயணம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, ஃபில் பண்ணுங்க, இன்ஃபர்மேஷன் கேட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்றவங்க வார வாரம் என்னோட சனிக்கிழமை ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க, யூடியூப்பை போய் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். மீண்டும் அடுத்த வாரம் சாட்டர்டே 7 மணிக்கு சந்திப்போம். தேங்க்யூ. ஸோ சாரோட செஷன் பார்த்தீங்கன்னா வீக்லி வீக்லி சாட்டர்டே 7 o'clock நடக்கும். ஸோ எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த செஷன் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நாளைக்கு வந்து சாரோட செஷன் வந்து 7 o'clock இருக்கு. அது வந்து லைஃப் ஸ்கில் பற்றி சார் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாரு. ஸோ 5 முக்கியமான லைஃப் ஸ்கில் பற்றி வந்து சார் வந்து நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு இதே மாதிரி செஷனில் பேசியிருக்காரு. அதுக்கோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கோம், எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. Thank you so much for joining. Thank you very much, sir.